இன்றைக்குள்ள நம்முடைய தியானம் கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சி தசம பாகம் வேதாகம தாற்பயம் பாகம் இரண்டு புதிய ஏற்பாட்டு. தசம பாகம் வேதாகம தாற்பயம் புதிய ஏற்பாட்டு பாகம் இரண்டு. கடந்த வாரம் நாம் கவனித்த வேத பாடத்தின் சில குறிப்புகளை நான் திரும்பி பார்த்து வேகமாக திரும்பி பார்த்து இன்றைக்குள்ள செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். கடந்த வாரம் பலத்தியா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதற்கொண்டு பன்னிரெண்டாம் வசனம் மட்டுமாக தசமபாகம் கொடுப்பதனால் உள்ள பயங்கள், ஐந்து பயங்களை குறித்து நான் பார்த்தேன். தசமபாகம் கொடுக்கும்போது மல்கியாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தின் பலகணிகளை திறக்கிற திறந்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கிலாமல் போக மட்டும் தேவன்மையை ஆசீர்வதித்தார். இரண்டாவது, நம்முடைய கையிலை கெடுக்கிறவைகளை தேவன் கண்டிப்பார். நம்முடைய கையில் பிரயாசங்களை கெடுக்கிற தீய சக்திகளை தேவன் அறிந்தார். வியாதிகள், நலவீனங்கள், நஷ்டங்கள், தோல்விகள், வீண் செலவீனங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிற தீய சக்தி டிவோர்ஸ் விழுங்கி போடுகிறவைகளை பட்சித்து போடுகிறவைகளை கத்த கண்டிப்பார். மூன்றாவது, நம்முடைய கையின் பிரயாசத்துக்கு பலன் திராட்சசரி முன்னதாகவே பலனை தரும், அதன் காலத்துக்கு முன்பாகவே பலனை தரும். நான்காவது, எல்லாம் நம்மை பார்த்து பாக்கியவான்கள் என்று சொல்லுவார். நாம் நான்கு பேர் நம்மை பார்த்து கைதாகப்படக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடாது, நான்கு பேர் நம்மை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நிலையிலே நாம் இருக்க வேண்டும். பிளஸ்ஸட், பாக்கியவான் என்ற சொல் மூல பாஷையிலே என்வியபிளி ஹாப்பி, மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். மற்றவர்கள் நம்மை பார்த்து பரிதாபப்படக்கூடாது, மற்றவர்கள் நம்மை பார்த்து பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஐந்தாவது, எல்லாரும் விரும்பப்படத்தக்கவர்களாக நாம் இருக்கும். ஆங்கிலத்திலே டிலைட்ஸாக இருந்தால் விஷ்ணி பேர்டன்ஸாம், விஷ்ணு டிலைட்ஸாம். நாம் மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கின்ற சில குடும்பத்துக்கு மற்றவர்களுக்கு பாரமாக இருப்பார். தசம பாகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் மற்றவர்களுக்கு டிலைட்ஸமாக விரும்பப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று. மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் நம்முடைய வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற ஒரு புத்தகம். மல்கியா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு புத்தகம் என்று மல்கியாவை குறித்து தொடர் வேத பாடமாக நாம் படித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மல்கியாவில் தான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைகிறது. இந்த மல்கியாவிலே தசம பாகத்தை குறித்த இந்த சத்தியமும் அதை குறித்த உபதேசமும் ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டிருக்கிறது. தசம பாகத்தை குறித்து பல வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு, அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். தசம பாகத்தை குறித்து என்றால் வேதாகமத்தில் உள்ள எல்லா உபதேசங்களை குறித்தும் வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ரட்சிப்பை குறித்த மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு, கிருபையை பற்றி மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு, ஞானஸ்நானத்தை பற்றி மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி பாஷைகளை பேசுகிறதை குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு, நகை அணிவதை குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு, உலக வேஷத்தை குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு, கர்த்தருடைய வருகையை குறித்து, ரகசிய வருகையை குறித்து, நித்தியத்தை குறித்து, நரகத்தை குறித்தெல்லாம் கூட மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. நான் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, ஒன்று கொரிந்தியர் 11:19 இப்படிப்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பது நல்லது, அதனாலே உத்தமன் என்னான் என்று விளங்கப்படும். அதே போல் தசம பாகம் கொடுக்கிறதை குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. தசம பாகத்தை குறித்து மாத்திரம் மாறுபட்ட கருத்துக்கள் என்ற வேதத்திலுடைய எல்லா உபதேசங்களை குறித்தும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. அப்போதான் உத்தமன் என்னான் என்று விளங்கப்படும். இந்த தசம பாகம் என்பது ஒரு பிரமாணம் அல்ல. ஆபிரகாமுடைய காலத்துக்கு முன்பாகவே தசம பாகம் கொடுக்கிற ஒரு வழக்கம் இருந்தது. பிரியமானவர்களே, வரலாற்றிலே பார்க்கிறோம், கிரேக்கர்கள், ரோமர்கள், பாபிலோனியர்கள், கார்த்தேனியர், அரேபியர்கள், இவர்களெல்லாம் ஆபிரகாமுடைய நாட்களுக்கு முன்பாகவே பத்தில் ஒன்றை அவர்கள் இறைவனுக்கென்று இறை தலைவனுக்கென்று கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நம்முடைய நடைமுறையில் ஆபிரகாம் பாபிலோனிய பின்னணியிலிருந்து வந்தவர். அவர் தன்னுடைய வருமானத்தில் மெல்கிசதேக்கு பத்தில் ஒன்றை கொடுக்கிறார். அவருக்கு எந்த பிரமாணமும் கிடையாது. சிலர் சொல்லுவார்கள் ஆபிரகாம் ஒரு முறை தான் கொடுத்தார் என்று. ஒரு முறை கொடுத்தது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பு ஆபிரகாம் கொடுத்ததில்லை, பின்பு ஆபிரகாம் கொடுத்ததில்லை என்றும் வேதம் சொல்லவில்லை.
ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு கொடுக்கிற ஒரு பழக்கம் இருந்தபடினால தான் அந்த சூழ்நிலையில் அவர் மெல்கிசதேக்குக்கு தசம பாகம் கொடுக்கிறார். ஈசாக்கு தசம பாகம் கொடுத்ததாக வேதத்தில் நான் வாசிக்கவில்லை. யாக்கோபு அவன் ஜீவன் தப்ப பதாமராமுக்கு ஓடி போகும்போது நீர் என்னை ஆசீர்வதித்து இந்த இடத்துக்கு திரும்பி வர பண்ணினார், என் ஆசீர்வாதத்தில் எல்லாம் நான் தசம பாகம் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணுகிறார். ஆனால் அவர் அந்த பொருத்தனையை நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்லவில்லை, நான் நிறைவேற்றியிருப்பார் என்று நினைக்கிறோம். அவருக்கு எப்படி இந்த பழக்கம் வந்தது? ஆபிரகாம் ஈசாக்கு செய்கிறதை பார்த்திருப்பார். தன்னுடைய ஆசீர்வாதத்திலே பத்திலே ஒன்றே நான் தருகிறேன் என்று அவர் பொருத்தனை பண்ணுகிறார். இப்போது அவருடைய பிள்ளை யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். எகிப்திலே அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். ராஜா பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறார். சொப்பனத்தை கண்டு ராஜா கலங்கி இருக்கும்போது இறை அருள் பெற்ற ஒரு விசேஷித்த ஆவியவுடைய யோசேப்புக்கு வியாக்கியானம் இருக்கிறது என்று அறிந்து அவரை அழைத்து கொண்டு வருகிறார்கள். யோசேப்பு அதற்கு வியாக்கியானம் சொல்லுகிறார். யோசேப்பு அதற்கு வியாக்கியானம் சொல்லும்போது அந்த ஆசீர்வாதத்திலிருந்து டபுள் டைட்டிங், பத்தில் ரெண்டை எடுத்து வைங்க, பத்தில் ரெண்டை ராஜாவுடைய பண்டகசாலையில் எடுத்து வைங்க, ஆசீர்வாதத்திலிருந்து பத்தில் ரெண்டை எடுத்து வைத்தீங்களா வறுமை வரும்போது பஞ்சம் வரும்போது அது உங்களுக்கு ஜீவ ரட்சண்யத்தை உண்டு பண்ணும் என்று ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த ஆலோசனை யோசேப்புக்கு எப்படி வந்தது? ஒன்று பழக்கத்தினாலே அவர் அறிந்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இறை அருளாலே அவர் அறிந்திருக்க வேண்டும். பத்தில் ரெண்டு எடுத்து அங்கே ராஜாவுடைய பண்டகசாலையில் வைத்தால் கண்டிப்பாக பஞ்சகாலத்திலே ஜீவரட்சண்யம் உண்டாகும் என்று அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எப்படி ஆகலும் இந்த தசம பாகத்தை குறித்த ஒரு வாழ்க்கை முறை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இப்போது அதிலிருந்து ஏறத்தாழ 200 ஆண்டுகள் கழித்து மோசேயுடைய நாட்களிலே அவர்கள் வனாந்திரத்துக்கு வருகிறார். வனாந்திரத்தில் விடுதலை பெற்று வரும்போது அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஒரு சட்ட வடிவம் மோசேயினுடைய நாட்களிலே கொடுக்கப்படுகிறது. வாழ்க்கையிலிருந்து சட்டமா, சட்டத்திலிருந்து தான் வாழ்க்கையா என்ற கேள்விகள்லாம் உண்டு. பொதுவாக நம்முடைய வாழ்க்கை முறையைத்தான் சட்டமாக மாற்றுகிறோம். ஏனென்றால் உலகத்திலேயும் சொல்லுவார்கள், வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டதை ஒழிய மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஹெல்மெட் போட வேண்டும் என்ற சட்டம் ஹெல்மெட்டுக்காக உண்டாகவில்லை, மனிதர்களை காப்பதற்காக உண்டாகிறது. சட்டம் என்பது மனிதர்காகத்தானே ஒழிய சட்டத்திற்காக மனிதர்கள் இல்லை. அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த வாழ்க்கை முறைக்கு ஒரு சட்ட வடிவமும் அந்த சட்டத்தினுடைய ஒழுங்கு முறைகளும் கொடுக்கப்படுகிறது. இப்போ உதாரணமாக கொலை செய்யாதிருப்பாயாக, சட்டம் இருந்தாலும் கொலை செய்யக்கூடாது, சட்டம் இல்லாவிட்டாலும் கொலை செய்யக்கூடாது. அந்த கொலையினுடைய பிரிவுகள் என்ன? இது ஒரு ப்ரீமெடிடேட்டட் மர்டரா, அவங்க ரொம்ப திட்டமிட்டு கொலை செய்தார்களா, தற்செயலாக நடந்த கொலையா, அந்த கொலை செய்யப்பட்டவன் இந்த கொலையை தூண்டியதற்கு காரணமாக இருந்தானா, இல்லாவிட்டால் கொலை செய்தவன் சுயநலத்தினாலே கொலை செய்தானா? ஒரு கற்பிணி கொலை செய்தால் இது இரட்டை கொலை என்று சொல்ல வேண்டுமா, ஒரு கொலை என்று சொல்ல வேண்டுமா? ஒருவேளை கரு அழிக்கப்பட்டால் அந்த கருவை கொலை செய்ததற்கான தண்டனை என்ன? அப்போ கொலை செய்யாதிருப்பாயாக என்ற ஒரு சட்டத்துக்கு அநேக சட்ட பிரிவுகள் இருக்கின்றன. ஒருவேளை தற்செயலாக மாங்கா அடிப்பதற்காக கல்லை போட்டான், அந்த கல் யாருடைய தலையிலோ விழுந்தது, அவன் இறந்து போனான், அப்படியானால் அவனை உடனே அங்கே இருக்கிறவங்க பிடித்து கொண்டு விடக்கூடாது, அவன் ஓடி போவதற்கு ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு, விசாரணை நடக்கட்டும், விசாரணைக்கு பிறகு இவன் எதற்காக கொலை செய்தான் என்று தெரிய வரும், அதற்கேற்ற தண்டனையே கொடுக்கலாம். ஒருவேளை அவன் இவ்வளவு இந்த குடும்பத்தை கெடுத்தான், அவனுடைய மனைவியை கெடுத்தான், மகளை கெடுத்தான், அவன் ப்ரோவோக் பண்ணினா இவன் போய் அவனை வெட்டிட்டான். அந்த கொலை செய்யப்பட்டவன் அவன்தான் இந்த கொலைக்கு காரணமாக இருந்தான், கொலை செய்தவனை தூண்டினான், அப்படியானால் அதற்கு வேற தண்டனை என்றெல்லாம் ஒரு கொலை செய்யாதிருப்பாயாக என்ற ஒரு சட்டத்திற்கு, ஒரு வாழ்க்கை முறைக்கு ஒரு சட்ட வடிவம் கொடுத்து அதில் பல சட்ட பிரிவுகளை கொடுத்து அதற்கு இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது போல, மோசேயினுடைய நாட்களிலே இந்த தசம பாகம் கொடுக்கிற பழக்கம் எல்லா மதங்களிலேயும் இருந்தது, இன்றைக்கும் எல்லா மதங்களிலும் இருக்கிற தங்களுடைய வருமானத்தில் இறைவனுக்கென்று ஒரு பகுதியை கொடுக்கிற ஒரு பழக்கம் எல்லாருக்கும் இருக்கிறது. நம்முடைய தேசத்துக்கு நம்முடைய வருமானத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை வரியாக செலுத்துகிறோம், அப்போ தான் தேசம் நடத்தப்பட முடியும். பிரியமானவர்களே, இந்த கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஒரு நம்முடைய வருமானத்திலிருந்து கொடுக்கிற ஒரு காரியத்தை மோசே ஒழுங்குபடுத்துகிறார்.
அந்த பத்தில் வந்து அது கர்த்தருக்குரியது என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் கர்த்தரை கொடுக்கவில்லை, மெல்கிசதேக். மெல்கிசதேக் என்றால் அவன் ஏழை அல்ல, பரதேசி அல்ல, அவன் ஒரு ராஜா. அவன் ராஜாவும் அவன் தான், ஆசாரியனும் அவன் தான். அந்த நாட்களில் ராஜாக்கள் தான் ஆசாரியராக இருந்தார்கள். இன்றைக்கு கூட நம்ம ராஜாக்களை ஆசாரியர்களாக தெய்வங்களாக நினைக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஒரே ஆளாக இருப்பார்கள். மெல்கிசதேக் ஏழை என்பதனாலே அல்ல, அவன் ஒரு ராஜரீக ஆசாரியன் என்பதனாலே ஆபிரகாம் அவனுக்கு தசம பாகம் கொடுக்கிறான். இந்த தசம பாகத்தை யாக்கோபு எப்படி செலுத்தினான் என்று தெரியாது. யோசேப்புடைய நாட்களில் இந்த தசம பாகத்தை எல்லாம் எடுத்து உங்கள் வீட்டில் பத்திரமாக வைங்க, பஞ்சகாலம் வரும்போது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று யோசேப்பு சொல்லவில்லை. அங்கே ராஜாவுடைய அந்த ராஜா தான் அவர்கள் தெய்வமாக, அன்றைக்கு பார்வோனை சூரிய கடவுளாக நினைத்தார்கள், அவன்தான் ஆசாரியன். அந்த ராஜாவுடைய பண்டக சாலையிலே அதை சேர்த்து வைக்கும்படியான ஒரு ஆலோசனையை தருகிறான். ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு எடுத்து பண்டக சாலையில் வையுங்கள், அப்போது பஞ்சகாலம் வரும்போது அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கு இருந்த உலகத்தில் இருந்த யாவருக்கும் அது ஜீவரட்சணியத்தை கொண்டு வந்தது. பிரியமானவர்கள், ஆனால் மோசே சொல்லுகிறான் அது கர்த்தருக்குரியது, ரெகுலரைஸ் பண்ணுகிறான். அது மெல்கிசதேக் கிட்டத்தை கொடுக்க வேண்டியதல்ல, இல்லாவிட்டால் அதை கொண்டு ராஜாவுடைய பண்டக சாலையில் வைப்பதல்ல, அது கர்த்தருக்குரியது. இரண்டாவதாக அதனுடைய ஒரு சரத்தில் சொல்லுகிறான் அது பரிசுத்தமானது. அது சாதாரண காரியங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது, தேவனுக்கு என்று இருக்கிறதே அதை பரிசுத்தம் என்று எண்ணுங்கள். அது இம்யூட்டபிள், அது மாற்றப்படக்கூடாது. அது இழப்பமானதோ நல்லதோ, பத்தாவதுன்னு வர்றது கர்த்தருக்குரியது, அதை நீ சூஸ் பண்ண வேண்டாம். அது ஆசரிப்பு கூடாரத்திலே பணி செய்கிற ஆசாரியனுக்கு சம்பளம். அந்த ஆசாரியனுக்கு வேறே வருமானம் இருக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்கு என்று கொடுக்குற அந்த காணிக்கை, அந்த தசமபாகம், அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்கிற ஆசாரியனுக்கு சம்பளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்கிற பணிக்கு சம்பளம். அவன் அங்கே ஆராதிக்க வருடத்திலே காசு பெற முடியாது. அவன் கர்த்தரை நோக்கி இருக்கிறான். இவர்கள் கர்த்தருக்கு என்று கொடுக்கிற அந்த தசமபாக அவனுக்கு சம்பளமாக இருக்கிறது. பரிசுத்த பலியை, பலியில ஆசாரியனுடைய பங்கே, ஆசாரியனும் அவனுடைய குமாரரும் ஆரோனுடைய குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலேயே புசிக்க வேண்டும். அதை வெளியே கொண்டு போகக்கூடாது, மீதமாக இருக்கிறதை சுட்டரித்து விட வேண்டும். ஆனால் ஆசாரியனுக்கு வருகிற தசமபாகம் ஆசாரியனுக்கு அவனுடைய ஆசாரிய ஊழியம் செய்கிற குமாரர்களுக்கு மாத்திரமல்ல, ஆசாரியனுடைய முழு குடும்பத்துக்கும் உரியது. அதை ஆசாரியன் ஆசிரிப்பு கூடாரத்தில் வைத்து தான் புசிக்க வேண்டும் என்றால் அவன் விரும்புகிற எந்த இடத்துல வேண்டுமானாலும் புசிக்கலாம். மற்ற காணிக்கைகளுக்கும் தசம பாகத்துக்கும் அங்கே ஒரு வேறுபாட்டை தேவன் உண்டாக்குகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இவைகளெல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டு அதனுடைய நோக்கத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். த பர்பஸ், அதனுடைய நோக்கம் என்ன? மூன்று நோக்கங்களை அங்கு பார்க்கிறோம். ஒன்று, நீ கர்த்தருக்கு பயப்பட பழகும்படிக்கு. இவன் ஆபிரகாம் தசம பாகம் கொடுக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு அவன் கொடுக்கவில்லை, ஃப்ரீ வில்லாக கொடுக்குறான். பிரியமானவர்களை, யாக்கோபு கண்டிஷனாக வைக்கிறான், நீ ஆசீர்வதித்தால் நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். இங்கே அதனுடைய நோக்கத்தை இப்போது கூடுதலாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீ கர்த்தருக்கு பயப்பட பழகும்படிக்கு, ஃபார் யூ டு லேர்ன் டு ஃபியர் காட். இப்போ அன்றைக்கு ஒருத்தன் பத்தாவது ஆடுன்னு ஒரு ஆட்டை கொண்டு வர, என் 30 ஆடு இருந்துச்சுன்னு 3 ஆடை பிடிச்சிட்டு வரான். அந்த 30 ஆடு இருந்துச்சா 40 ஆடு இருந்துச்சா இந்த ஆசாரி எனக்கு தெரியாது. இதான் எனக்கு 10வது பழம், செடியில் பறுத்த 10வது மாம்பழம்னு ஒரு மாம்பழத்தை தூக்கிட்டு வரேன். இது 10வது மாம்பழமா இல்லை 5 மாம்பழம் கொண்டு வரேன், 50 மாம்பழம் கிடச்சதுங்க 5 மாம்பழம் கொண்டு வரேன்னு கொண்டு வரேன். ஆசாரியனுக்கு 50 மாம்பழமா 100 மாம்பழமா என்று தெரியாது. இவனுக்கும் தேவனுக்கும் மாத்திரம் உள்ளது. நீங்கள் இப்போ தசமபாகம் என்று கொடுக்கல என்று சொன்னால் உங்கள் சேலரி எவ்வளவு, உங்கள் சேலரியில் உண்மையாக 1/10 தானா, இது டேக் ஹோம் ஃபார்மில் டேக் ஹோம் பேயில் 1/10 தான், நெட்டில் பே 1/10 தான், கிராஸில் 1/10 தான், எனக்கு தெரியாது. இது உங்களுக்கும் தேவனுக்கும் உரியது. பிரியமானவர்களே, முதலாவது நீங்கள் பயந்திருக்க பழகும்படிக்கு, இரண்டாவது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. இப்போ 10,000 ரூபா உங்களுக்கு கிடைக்குது, 1,000 ரூபா நீங்கள் தசம பாகமாக கொடுக்குறீங்க, 9,000 ரூபா நீங்கள் விரும்புகிறது போல் செலவழிக்கிறீங்க, பெட்ரோல் போடுறீங்க, ஹோட்டலுக்கு போகிறீங்க, துணி வாங்குறீங்க, ஸ்வீட்ஸ் வாங்குறீங்க, உங்கள் இஷ்டப்படி செலவழிக்கிறீங்க. அது உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம்.
ஆனால் தேவன் ஆசீர்வதிப்பது நீங்கள் பிரித்து வைத்த இந்த பத்தில் ஒன்றில் தான். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது இந்த விதையில் தான். பின்னால் இதை குறித்து விவரமாக சொல்லுவேன். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்கள் முதற் பலன்களையும் தசம பாகங்களையும் நீங்கள் ஆசாரியனிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, தசம பாகம் என்பது நீங்கள் தேவனை கனப்படுத்துவதற்காக, தேவனை ஆனர் பண்ணுவதற்காக. நீங்கள் தேவனுக்கு தேவை என்று கொடுக்கணும். அவருக்கு தேவை என்றால் அவர் காட்டில் இருக்கிற ஆயிரம் ஆயிரமான ஆடுகளும் மாடுகளும் மான்களும் அவருடையது. அவருக்கு வேண்டும் என்றால் ஒன்றை எடுத்து அவர் புசிப்பார். உங்கள்கிட்ட போய் ஒரு ஆட்டை கொண்டா ஒரு மாட்டை கொண்டா என்று கேட்க மாட்டார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, இதனால் நாம் ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று சோதித்துப்பார் என்று சொல்லுகிறேன். இதுதான் நீங்கள் விதைக்கிற விதை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு இது குறித்த பிராக்டிஸ் மூன்று விதமாக இருந்தது. ஒன்று, அவர்கள் எல்லாவற்றிலும் பத்தில் ஒன்றை ஆசாரியனுக்கு சம்பளமாக கொடுத்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு என்று கொடுத்தார்கள். கர்த்தர் அதை தனக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியனுக்கு சம்பளமாக கொடுத்தார். அதைத்தான் விதை என்று சொன்னார்கள். அதை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கினார். நடைமுறையில் இன்னொரு காரியம் அவர்களுக்கு சொன்னார், மீதம் இருக்கிறதுல ஒரு பத்தில் ஒன்றை நீ எடுத்து வை. எதற்காக என்றால், உன்னுடைய பண்டிகை செலவுக்காக. பிரியமானவர்களே, இப்போது இந்தியாவிலிருந்து ஒருத்தன் பண்டிகை கொண்டாடுவதற்காக எருசலேம் போகிறான். அவனுடைய போக்குவரத்து செலவு, அவனுடைய குடும்பத்தாரை கூட்டி கொண்டு போகிறான். போகிற வழியில் அவருடைய சாப்பாட்டு செலவு இருக்கிறது. எருசலேமில் போய் அவர்கள் நல்ல பொருட்களை வாங்கி சாப்பிட வேண்டும். அதற்காக அவர்களுக்கு செலவு இருக்கிறது. இந்த பண்டிகை செலவுக்கு அன்றைக்கு காசு இல்லையே என்று இருக்கக்கூடாது. மீதம் உள்ளதிலே ஒரு பத்தில் ஒன்றை உன்னுடைய ஆவிக்குரிய செலவுக்காக நீ பிரித்து வை என்று கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, என் பண்டிகைக்காக ஒருத்தன் இந்தியாவிலேருந்து எருசலேம் பெறப்படுறான், இல்லை நாசிரியத்துலேருந்து எருசலேம் பெறப்படுறான். அப்போ பக்கத்தில் ஒரு ஏழை இருக்கிறான். அவன் சொல்கிறான், ஏ நீ கூட்டுப்பாங்க ஏங்கிறான். ஏழைகளுக்கு இறங்கணும். அங்கே ஒரு பரதேசி இருக்கிறான், ஒரு அந்நியன் இருக்கிறான். அவன் கூட உங்கள் கூட கோயிலுக்கு வரேன், எனக்கு கோயிலுக்கு கூட்டுப்போ, பண்டிகையை கூட்டுப்போங்கிறான். பண்டிகைக்கு போகிற நீ அவனை கூட்டி கொண்டு வருவாய். அவனுக்குரிய செலவு இருக்கிறது. இன்னொரு பத்தில் ஒன்றை ஏழைக்காகவும் மற்ற லேவியன், உன் வாசற்படியில் இருக்கிற லேவியனுக்காகவும் எடுத்து வை என்று சொன்னான். பிரியமானவர்களே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவன், கர்த்தர் அதை திருப்பி கொடுப்பார். நீங்கள் ஏழைகளுக்காக இறங்கும் போது கர்த்தர் கொடுக்காமல் போக மாட்டார். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது நீங்கள் கர்த்தருக்கென்றே பிரித்து வைத்து கர்த்தர் கொடுக்கிற தசம பாகத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுகிறார். அதை பின்னாலே நான் உங்களுக்கு விளக்குகிறேன். பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் தேவன் மோசேயின் காலத்திலே சொல்லியிருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பிரமாணத்தை அப்படியே கை கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. எப்போது எப்போதெல்லாம் அவர்களுக்குள்ளே பின்மாற்றம் வருகிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் கர்த்தருக்கு என்று தசம பாகம் காணிக்கை கொடுப்பதை நிறுத்தி விடுவார். எப்போதெல்லாம் இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு எழுப்புதல், யூதர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வருவதுகிறதோ, எழுப்புதல் வந்தவொடனே அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தசம பாகம் காணிக்கை கொடுப்பது எழுப்புதலுடைய ஒரு சைனாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இப்படி சபையில் எல்லாரும் வந்து சோர்ந்து போய் தசம பாகம் காணிக்கை கொடுக்காம எல்லாரும் அவங்கவுங்க சுயநலத்துக்காக பயன்படுத்தும் போது அங்கே இருக்கிற ஆசாரியர்களும் வேற வேலைகளுக்கு போக ஆரம்பித்து விடுகிறார்கள். ஏன்னா இதை நம்பி இருக்க முடியலை. அவங்க வேற வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். இன்றைக்கும் அநேக இடங்களில் ஊழியக்காரர்கள் வேற வருமானத்தை நாடுகிறார்கள். எய்ட்ஸ் வருமா, இல்லை நம்ம ஏதாவது பிஸ்னஸ் செய்வோமா, இல்லை ஒரு ரெண்டு கார் வாடகைக்கு வாங்கி விடுவோமா, இல்லை மனைவி வேலைக்கு போட்டோம் நம்ம ஊழியம் செய்யலாம். ஏனென்றால் ஊழியத்தினாலே அவர்களாலே பிழைப்பு நடத்த முடியவில்லை. தசம பாகம் காணிக்கை வருகிறது இல்லை. பழைய ஏற்பாட்டிலே நான் பார்க்கிறேன், எப்போதெல்லாம் சபையில் தசம பாகம் காணிக்கை இல்லை அப்போதெல்லாம் அங்கே இருக்கிற ஆசாரிகள் வேறு வேலைக்கெல்லாம் போய்விட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அசிரிய சிறையிருப்புக்கு போனார்கள். தானியேலுடைய நாட்களிலே யூத ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போனார்கள். 70 ஆண்டுகள் கழித்து செருபாபிலுடைய நாட்களில் திரும்பி வருகிறார்கள். ஆகாஷ் சகரியா தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே தேவாலயம் கட்டப்படுகிறது. திரும்ப ஒரு ரிவைவல் அவர்களுக்குள்ளே வருகிறது. பிரியமானவர்கள், ஏறத்தாழ ஒரு 200-300 ஆண்டுகள் கழித்து இயேசு வருவதற்கு முன்பாக மல்கியா தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இந்த தசம பாகத்தை குறித்து ஆண்டவர் மீண்டுமாக வெளிப்படுத்துகிறார். தசம பாகம் கொடுப்பதனால் உள்ள ஆசீர்வாதம், கொடாததினால் உள்ள சாபத்தை எல்லாம் அவர் அங்கே பட்டியலிடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
தசம பாகம் ஆபிரகாம் கொடுக்கும்போது அதை புதிய பாட்டிலே எபிரேயருக்கு எபிரேய நிருபத்தை எழுதினவன் சொல்லுகிறான், ஆபிரகாம் தசம பாகம் கொடுக்கும்போது ஏதோ ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான் என்றல்ல, அவனுடைய மடியில் இருந்த ஈசாக், அவனுடைய விந்தில் இருந்த யாக்கோப், யோசேப், லேவி எல்லாரும் தசம பாகம் கொடுத்தார்கள், ஆரோனும் தசம பாகம் கொடுத்தார் என்று எழுதுகிறார். அப்படியானால் ஆபிரகாம் தசம பாகம் கொடுப்பது என்பது ஆபிரகாமுக்குரியதல்ல, ஆபிரகாமுடைய வம்சத்துக்குரியது என்று ஒரு கருத்திலே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை எபிரேயரிலே நாம் பார்க்கும். பிரியமன்றில் இவளை கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். இந்த தசம பாகத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே என்ன சொல்லியிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இதை குறித்த சில மாறுபட்ட கருத்துக்களுக்கு பதில் சொல்லி அயனோட் பண்ணி அதை சரியாக்கிட்டு வேதாகமத்து உபதேசத்துக்குள்ளாக நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது ஒரு சின்ன கேள்வி வருகிறது, புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் கொடுக்கணுமா கொடுக்கணுமா என்ற ஒரு கேள்வி வரும்போதே இன்னொரு கேள்வி வருது, கொடுக்கக்கூடாதா? தசம பாகம் கொடுக்கணும்னு புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கா? தசம பாகம் கொடுக்கவே கொடுக்கக்கூடாதுன்னு புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கா? பிரியமானவர்களே, ஒருவர் கேட்கிறார், இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் டைதிங் சச் அ பேட் திங் ஃபார் டுடேஸ் பிலீவர்? தசம பாகம் கொடுத்த அவ்வளோ பெரிய தப்பா? அது என்ன ஒரு தவறான காரியமா? கொடுக்கறதுனால ஒரு தவறு உண்டா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, தசம பாகம் கொடுக்கக்கூடாது என்றும் வேதத்தில் இல்லை, கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்றும் புதிய ஏற்பாட்டிலே மேலோட்டமாக நாம் பார்க்கவில்லை. இரண்டாவதாக, பிரியமானவர்களே, அந்த காலத்தில் ஆடு மாடுகளை கொடுத்தாங்க, மாம்பழம் பலாப்பழம்னு கொடுத்தாங்க. இப்போ நம்ம வீட்டில் நான் ஆடு மாடாக இருக்கா கொண்டு கொடுக்கறதுக்கு பலி செலுத்தினாங்க, நம்ம பணம் கொடுக்கணுமா? அன்றைக்கு என்ன பணமாக கொடுத்தார்கள் என்று அநேகர் பைபிளை படிக்கிறதில்ல, படித்தாலும் பைபிளை புரிந்து கொள்வது அவங்களுக்கு நம்ம பரிதாபப்படலாம். பழைய ஏற்பாட்டில் தசம பாகம் பணமாகவே கொடுத்துருக்கிறார். ஒருவேளை ஒரு ஆட்டை உனக்கு கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் அந்த ஆட்டை நீ மீட்டு கொள்ளலாம், அந்த விலைக்கிரயத்தோடு ஐந்தில் ஒன்றை சேர்த்து கொண்டு வந்து கொடு என்று சொல்லி. உண்மையாகவே எனக்கு வந்து ஒருவேளை இவங்களுக்கு வேதம் தெரியலையா, இல்லாவிட்டால் இவர்களுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவியினால் இவர்கள் உண்மையான வேத புரட்டர்களா என்று நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களிலே ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள் தோன்றுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் துணிந்து சொல்லுகிறதாக கேள்விப்பட்டேன், பணமாக கொடுக்கக்கூடாது பொருளாகத்தான் கொடுக்க வேண்டும், பைபிளை பழைய ஏற்பாட்டில் பொருளை தான் கொடுத்தார்கள் என்று. ஒன்று, அவர்களுக்கு வேத அறிவு இல்லை. வேத அறிவு இருக்கும் என்றால் வேதத்தை வேண்டுமென்றே புரட்டுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு பொருளை பணமாக மீட்டுக்கொண்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். உங்கள் வீட்டில் ஒரு 100 பலாப்பழம் உங்கள் விலையில் விளைந்திருக்கிறது, நீங்கள் எருசலேமுக்கு 10 பலாப்பழத்தை தலையில் வச்சு தூக்கிட்டு போக முடியாது, அந்த 10 பலாப்பழத்தை விலைக்கிரயமாக்கி அந்த விலைக்கிரயத்தோடு 1/10 சேர்த்து நீங்கள் கொண்டு கொடுங்கள் என்று தான் பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கிற. அதனால் பணம் கொடுக்கக்கூடாது, பணம் கொடுப்பது பழைய ஏற்பாட்டில் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் வேத அறிவு இல்லாதவர்கள். இல்லாவிட்டால் வேதத்தை வேண்டுமென்றே புரட்டி ஒருவேளை வேதத்தை நன்றாய் அறியாதவர்களை குழப்புவதற்காக பிசாசு அனுப்பப்பட்ட பிசாசினுடைய தூதர்களாக அது இருக்க முடியும். ஏனென்றால் பிசாசினுடைய தூதர்கள், ஒளியின் தூதர்கள், பிசாசானவன் ஒளியின் தூதர்களுடைய வேஷத்தில் வருவான். அப்படி பைபிளில் சொல்லியிருக்கா? சாத்தான் அப்படி தான் கேட்டான். இப்படி சொன்னாரா? நீ சாப்பிட்றனால சாகவே சாவா என்று சாவையா சொன்னாரா? அப்படியா பைபிளில் சொல்லியிருக்கு என்று கேட்பான். வேத அறிவில்லாமையினாலே அல்ல, வேதத்தை புரட்டுகிற ஒரு ஆவி அவர்களுக்குள்ளே இருப்பதினாலே நீங்கள் கவனமாக இருக்கும்படியாக இதை சொல்லுகிறேன். வேதத்தில் பணத்தை பற்றி ஏறத்தாழ 800 இடங்களிலே சொல்லியிருக்கிறது. அதில் பாதிக்கு அதிகமாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமைகளிலே பணத்தை பற்றி சொல்லியிருக்கு. பணம் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற வருமானம். இங்கே வந்திருக்கிற அநேகர் நாம் பணத்துக்காக தான் வேலை பார்க்குறோம். நம்முடைய வருமானம் ஆடு மாடு கோழி கிடையாது. இங்கே யாரும் கோழி பண்ணையோ ஆட்டு பண்ணையோ மாட்டு பண்ணையோ வைக்கலை. நீங்கள் எல்லாம் பணத்துக்கு தான் வேலை செய்கிறீர்கள், பணம் தான் உங்களுடைய வருமானம். ஒரு சிலர் வேணால் வீட்டில் முருங்கை மரம் வச்சுருக்கலாம், இல்லைன்னா ஒரு கிச்சன் கார்டன் வைத்திருக்கலாம். சிலர் அதிலும் கூட தங்களுடைய உண்மையை காண்பிக்கிறார்கள். அவர்களுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
பிரியமானவர்களே, தசம பாகம் கொடுப்பது அது ஒரு பாண்டேஜ், அது நமக்கு ஒரு அடிமைத்தனம். அப்படி கண்டிப்பாக கொடுக்கணுமா? நமக்கெல்லாம் பாண்டேஜ் கிடையாது என்று சொல்லுங்க. வேதத்தில் உள்ள எந்த உபதேசமும் ஆவிக்குரியவர்களுக்கு பாண்டேஜ் கிடையாது. ஆனால் வேதத்தில் உள்ள எந்த உபதேசமும் பாவிகளுக்கு அது ஒரு பாண்டேஜ் போல தான் காணப்படும். இப்போ வேதத்தில் உன் தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக என்று இருக்கிற, உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்படி, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் எல்லாவற்றிலும் கீழ்படியுங்கள், அது ஒரு பாண்டேஜா? ஏன்னா எல்லாத்துலையும் எங்கள் அப்பா அம்மா கீழ்படி வேண்டுமா? கர்த்தருடைய பிள்ளைக்கு அது பாண்டேஜே கிடையாது. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு அது பாண்டேஜே கிடையாது. ஆவிக்குரிய பிள்ளைக்கு அதான் ஒரு நல்ல வாழ்க்கை முறை. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒழுங்கு, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது என்ன பாண்டேஜா? ஏன் இஷ்டப்படி நான் மேய முடியாது, எனக்கு எத்தனை பெண்டாட்டி வேணாலும் நான் வச்சுக்கலாமே, இது என்ன பாண்டேஜ்? ஒருவனுக்கு ஒருத்தி தானா? இது பாண்டேஜ் என்று நினைக்கிறவர்களுடைய மனப்பான்மை. ஆனால் இது தேவன் கொடுத்த நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறை என்பது கண்ணியமானவர்களுக்கு. உன்னை போல பிறரை நேசி, நீ உன்னை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்கணும், இது என்ன பாண்டேஜா? இது ஒரு வாழ்க்கை முறை. இன்னும் நான் என்ன மாதிரியே மற்றவங்களை நேசிக்க முடியுமா? என் பிள்ளைக்கு செய்கிற மாதிரி மற்ற பிள்ளைங்களுக்கு செய்ய முடியுமா? நான் என்ன போல மற்றவங்களை எப்படி நேசிக்க முடியும்? என்ன ஒரு பெரிய பாண்டேஜா இருக்கு என்று எடுக்கிறவர்கள் கயவர்கள், தீயவர்கள், வேதத்துக்கு புறம்பானவர்கள். ஆனால் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இது ஒரு பாண்டேஜ் அல்ல, இது ஒரு கட்டுப்பாடு அல்ல, இதுதான் வாழ்க்கை முறை. உன்னை போல பிறரை நேசி என்பது வாழ்க்கை முறை. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்திலே ஒரு பாகத்தை கர்த்தருக்கு கொடு என்பது பாண்டேஜ் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு மகிழ்ச்சியான காரியம். பிரியமல்ல, வேதத்தில் உள்ள எந்த உபதேசமும் பாண்டேஜ் கிடையாது. நேற்று ஒருவர் ஒரு கமெண்ட் எழுதியிருக்கிறார், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தசம பாகம் புதிய ஏற்பாட்டில் இருக்குதா, அது பழைய ஏற்பாட்டில் உள்ளது தானே என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகிறவர்கள் மனசாட்சியோடு பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவார்களா? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாத வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுவார்களா? நீ வாழாகாமல் தலையாவ, ஐயோ அது பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்க எனக்கு வேண்டாம். நீ தண்ணீரை கடக்கும் போது கர்த்தர், ஐயோ அது பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்க எனக்கு வேண்டாம், அது பழைய ஏற்பாட்டில் வருது எனக்கு வேண்டாம். நீ அக்கினியின் ஊடாக நடந்தாலும் அக்கினி உன்னை பற்றாது, ஐயோ அது பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்க எனக்கு வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தை எனக்கு வேண்டாம் என்று மனசாட்சியோடு கூட சொல்லுவார்கள். இவரெல்லாம் மனசாட்சியிலே சூடு உண்டவர். தசம பாகம் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறது எங்களுக்குரியதல்ல என்று சொல்லுகிறவர்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை தங்களுக்கென்றே எடுப்பார்களா? அப்படியானால் அதில் ஒரு வஞ்சகத்தை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை எனக்கு வேண்டும், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு ஒழுங்கு முறை எனக்கு வேண்டாம் என்பதிலே ஒரு வஞ்சகத்தை தான் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது வேகமாக புதிய ஏற்பாட்டிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களுக்கு தருகிறேன். மத்தேயு 23:23 வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். மத்தேயு 23:23, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஓர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும், நீதி என்றல்ல நியாயம், இல்லாட்டால் ஜஸ்டிஸ், நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும். கவனியுங்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அவைகளை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல, அவங்க ஒரு கீரை கட்டு இருக்கு என்று சொன்னா, அந்த கீரை கட்டுல எத்தனை கீரை இருக்குன்னு எண்ணி பார்த்து அந்த கீரையில பத்தில் ஒரு கீரையை கர்த்தருக்கு கொடுப்பார்களாம். சீரகம் என்றால் சீரகத்தை எண்ணி பார்த்து எத்தனை சீரகம் இருக்கிறது என்று பார்த்து அந்த சீரகத்திலே பத்தில் ஒன்றை கர்த்தருக்கு கொடுப்பார்களாம். இயேசு வேடிக்கையா சொல்ல, இதெல்லாம் சரியப்பா நல்லது, இறக்கம் இருக்கா, அப்பா அம்மாவை கவனிக்கிறியா, ஏதோ கொர்பான் ஒரு காணிக்கை கொடுத்துட்டு போயிடுறியே, பெத்த அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுறியா, ஒரு இறக்கம் இருக்கா உனக்கு, உன் வாழ்க்கையில் விசுவாசம் இருக்குதா, நீதி நியாயம் சரியா, ஜஸ்டிஸ் இருக்குதா, அங்கே ஜட்ஜ்மெண்ட் அல்ல ஜஸ்டிஸ், உன் வாழ்க்கையில் ஒரு நியாயம் இருக்குதாப்பா, நீ பேசுறதுல செய்கிறதுல நியாயம் இருக்கா என்று சாடி விட்டு என்ன சொல்லுகிறார், இதை செய், அதை விட்டுறாது, தசம பாகம் கொடு. ஆனால் வெறும் தசம பாகம் கொடுக்கறதுனால பிரயோஜனம் இல்லை, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற நீதி நியாயத்தை நீ செய்யணும் என்று சொல்லுகிறார். அதே காரியத்தை தான் அவ லூக்கா 11:42 சொல்லுகிறார். பிரியமானவர்களே,
தம்முடைய சீஷர்களுக்கு என்ன சொன்னார்? நம்ம சொல்லலாம், இது பரிசேயர் வேதபாரருக்கு சொன்னார், அவரை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு அவர் என்ன சொன்னார்? மத்தேயு 5:20 வாசியுங்கள். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால். இப்போ தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். இன்னும் புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிக்கவில்லை. மல்கியாவிலை பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே பார்க்க, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் புதிய ஏற்பாட்டு சபை உருவாகிறது. அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது இயேசு அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த உபதேசம், பின்பு அப்போஸ்தலர்கள் நமக்கு கொடுத்த உபதேசம். இது அப்போஸ்தலருடைய உபதேசம், இயேசு அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கிற உபதேசம், தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுக்கிற உபதேசம். என்ன சொல்லுகிறார்? பரிசேயர் வேதபாரகருடைய நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்தினுடைய குட் நியூஸ் கொண்டு, காஸ்பல் இஸ் த குட் நியூஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். காஸ்பல் இஸ் த குட் நியூஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். அந்த காஸ்பல் அவர் என்ன சொல்றாரு? உங்களுடைய நீதி பரிசேயர் வேதபாரருடைய நீதியை காட்டிலும் அதிகமாகிராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர். உங்கள்கிட்ட இருக்கிற சீரகத்தை 1, 2, 3 எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். பார்க்குறதுல அப்படி கையில் அல்லு, ஒரு பத்தில் ஒன்று வரும், கூடவே இருக்கும், அதை கர்த்தருக்கு என்று கொடு. அவனை மாதிரி உட்காந்து நீ எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், கொஞ்சம் கூட கொடு. அவனுடைய நீதியை காட்டிலும் உன்னுடைய நீதி அதிகமாகிறாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். அப்படி அள்ளி போடு என்று சொல்லுகிறான். அந்த நாட்களில் நம்ம அரிசி வாங்க போனால் அப்போல்லாம் நிறுத்து கொடுப்பார்கள், கொடுக்க மாட்டார்கள், அள்ளி போடுவார். படியில் மரக்காலில் அள்ளி போடுவார். நம்ம பையையோ பெட்டியையோ கூடையோ காட்டின உடனே அந்த வியாபாரி நல்லா உள்ளங்கையில் அப்படி அரிசியை அள்ளி முதலாவது அந்த பைக்குள்ளே போடுவான். போடும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான், லாபம் அப்படின்னு போடுவான். எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? ஆங்கில ஆராதனை கிட்ட நிறைய பேர் கை வைத்தினேன். இன்றைக்கெல்லாம் நம்ம நெருத்து வாங்குறோம், அது ஒரு சாபத்தினுடைய ஆரம்பம். ஏனென்றால் வார்கோதுமை கோதுமை நெருக்கப்படும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கு. அளந்து கொட்டின காலம் போய் இப்போ நிறுத்து கொடுக்குறான். இருக்கட்டும் பிரியமானவர்கள், அந்த ஒரு 5 படி அரிசி வாங்குகிறோம் என்று சொன்னால் அந்த 5 படி அவன் காசுக்கு கொடுத்துட்றான். அவன் காசை வாங்கிட்டு அந்த 5 படி அரிசியை கொடுக்குறான். கை நிறைய முதல்ல ஒன்று அள்ளி போடுறான் பாருங்க, அதைத்தான் அவன் லாபம் என்று சொன்னான். லாபம் வாங்குகிறவனுக்காக அல்ல, கொடுக்கிறவன் தனக்காக கொடுத்தான். அப்படி அள்ளி போட்டோமுன்னா நமக்கு ஆசீர்வாதம், அவன் சந்தோஷமாக வாங்கிட்டு போனான்னா நமக்கு ஆசீர்வாதம். ஏதோ அந்த லிட்டர் வந்து அப்போ அரிசியெல்லாம் ஒரு குச்சை வச்சு தட்டுவாங்க அந்த லிட்டரில். எங்கள் அம்மா அழுத நாட்கள் எனக்கு தெரியும். வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடியே பஞ்சகாலம் வந்துட்டுடா, அள்ளி போட்ட காலம் போய் இப்போ தட்டி கொடுக்குறானே, தலை தட்டி கொடுக்குறானே, பஞ்சம் வந்துட்டுடா, வருக வரப்போதுடான்னு அப்பவுமே எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறேன். அப்படி அள்ளி போட்ட காலம் ஒன்று உண்டு, அது அவருடைய லாபத்தை காட்டியது, அதான் அவங்க லாபம்னு நினச்சேன். பிரியமானவளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இயேசு சொல்லுகிறார், பரிசே வேதபாரகர் மாதிரி நீ எண்ணி கொடுத்தா பிரயோஜனம் இல்லை, அதை விட உன்னுடைய நீதி அதிகமாகிறாவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்லுகிறார். இந்த மலை பிரசங்கத்துக்கு ஆங்கிலத்தில் ஒரு பெயர் உண்டு, சிலர் அறிந்திருப்பீர்கள், பியாட்டிடியூட் என்று சொல்லுவார். யாராவது இந்த பெயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலை பிரசங்கத்துக்கு ஆங்கிலத்தில் பியாட்டிடியூட் என்று சொல்லுவாங்க. ரெண்டு பேர் கரம் ஏற்றுறாங்க. பியாட்டிடியூட் என்று சொன்னால், திஸ் ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட், இதுதான் உன்னுடைய நோக்கமாக வாழ்க்கை முறையாக இருக்கணும். பியாட்டிடியூட் என்று சொன்னால் Be your attitude. This should be your attitude. அதை தான் பியாட்டிடியூட், பியாட்டிடியூட் என்று சொல்லுவார். இதுதான் நம்முடைய ஆட்டிடியூடாக இருக்கும். பரிசேயர் வேதபாரருடைய நீதியை காட்டில் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். அதுக்கு 2 வசனத்துக்கு முன்னாலே சொல்லுகிறார். 17 இப்படியாக வாசிக்கிறோம், நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன். இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனத்தையோ அழிக்கிறதற்காக வரவில்லை என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், என்று நினைக்காதீங்கள். அழிக்கிறதற்கல்ல, அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன், நிறைவேற்றுவதற்கே வந்தேன். புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டை நம்ம அழிக்கக்கூடாது, நியாயப்பிரமாணத்தை அழிக்கக்கூடாது. நியாயப்பிரமாணம் கொடுத்தது கர்த்தர். புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை வந்ததுனால நியாயப்பிரமாணத்தை நாம் அழிக்கக்கூடாது, நியாயப்பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற. எல்லா கிறிஸ்தவர்கள் மேலும் விழுந்த கடமை
நாம் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, கிருபையை பற்றி கொண்டு நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர் கிருபை நிறைந்தவராயிருந்தார். எதற்கு அவர் கிருபை இருந்தது? அன்றைக்கு மனிதனாலே மாம்சத்தினாலே நிறைவேற்ற முடியாத நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற கிருபை அவருக்கு இருந்தது. உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, அதை நிறைவேற்ற கிருபை இல்லை. எனக்கு வேணும், என் பொண்டாட்டிக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என என் குடும்பத்தை நடத்தணும், அந்த கிழடு கட்டைகள்லாம் பாரம் என்று நினைக்கிற மனித சுபாவம் இருக்கும்போது, கிருபையின் மேல் கிருபை உள்ளவர்கள், வயதான தகப்பன் தாயையோ வயதான என்னுடைய தகப்பன் எனக்கு கிரீடம், என் குடும்பத்துக்கு கிரீடம், எங்கள் வயசான அப்பா தான் எனக்கு கிரீடம், எனக்கு மேன்மையே எங்கள் அப்பா தான், எங்கள் தாத்தா தான் என்று நினைப்பார். ஏன்னா அவங்களுக்கு கிருபை இருக்கு. அந்த கிருபை இருக்கிறதுனாலே அவர்கள் பெற்றோரை பெற்றோரின் பெற்றோரை கனம் பண்ணுவார்கள். அப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுனால நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை என்றல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கு நமக்கு கிருபை இருக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது பிரமாணம். பிரியமானவர்களே, ஆனால் அவனை வெறுத்தாலே பகைத்தாலே மனுஷ கொலை பாதகன் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒருத்தனை வெறுப்போடு பார்க்கறதுக்கே நம்மால முடியாது. அவன் நல்லா இருக்கட்டும், சத்துருவார் ஆண்டவரே அவன் ஆசீர்வதி, அவன் நல்லா இருக்கட்டும் ஆண்டவர். அப்போ நம்முடைய சுபாவமே மாறுகிறது. எதற்கு இந்த கிருபை? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற, சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கிற, மற்றவர்களை நம்மை போல நேசிக்கிற, நியாயப்பிரமாணம் நம்மளை நிறைவேறுகிற. பிரியமானவர்களை, புதிய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டாம் என்றால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற. புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனை பண்ணுகிறோம் என்றால் கண்டிப்பாக விருத்த சேதனை பண்ண வேண்டும், அது நியாயப்பிரமாணம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு மாம்சத்தில் உள்ள நுனித்தோலை வெட்டி விருத்த சேதனை பண்ணினார். புதிய ஏற்பாட்டிலே அவனுடைய இருதயத்தை விருத்த சேதனை பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கு. எது மேன்மையான விருத்த சேதனை? விருத்த சேதனை இல்லை என்றால், விருத்த சேதனை இருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் நுனித்தோலை வெட்டி விருத்த சேதனை பண்ணு, இது அழிவுள்ளது. புதிய ஏற்பாடு அழியாமே உள்ளது. பழைய ஏற்பாட்டில் உள்ள விருத்த சேதனை அழிந்து போகிற மகிமையை உடையது. புதிய ஏற்பாட்டில் உள்ள விருத்த சேதனை அழியாத மகிமையை உடையது. விருத்த சேதனை இல்லை என்று நினைக்கக்கூடாது. பிரியமானவர்களை, ரத்தம் சிந்தி பலி செலுத்துவது இருக்குதா? பாவ மன்னிப்பு உண்டா? பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆட்டு ரத்தத்தை சிந்தி ஒரு பாவ நிவாரண பலி செய்கிறதுனால அந்த பலி பெர்மனன்ட் கிடையாது. இனி செய்கிற பாவத்துக்கு அடுத்த வருஷம் இன்னொரு ஆட்டை செலுத்தணும். ஒரு ஆட்டு செலுத்தினதுனால பாவ நிவாரணம் முழுமையா வந்துடா, ஒருவேளை செஞ்ச பாவத்துக்கு அது நிவாரணமா இருக்கலாம். நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உள்ள பாவ நிவாரணம் வேண்டும். அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா பிரமாணங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறத்தான் வேண்டும். பிரியமான, சிலது எழுத்தின்படி சிலது ஆவியின்படி. பெற்றோரை கனம் பண்ணுவாயாக என்பது ஆவியின்படி என்றல்ல, எழுத்தின்படி. உன்னை போல பிறரை நேசி என்பது எழுத்தின்படி. கொலை செய்யாதிருப்பாயாக என்றால் நீ பகைக்கவே பகைக்காத, விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்றால் இச்சையோடே பார்க்காத. அப்ப நியாயப்பிரமாணம் ஒளிந்து போகவில்லை. கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், அங்கே கொஞ்சம் என்று இங்கே கொஞ்சம் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. நியாயப்பிரமாணம் இல்லை என்று நினையாதே. ரோமர் 8:3-4 வாசிக்கிறோம், வாசியுங்கள். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை அப்படின்னு பொருள், நீ விபச்சாரம் செய்யாத அப்படின்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஆனா ஒருவனால இச்சையோடு பார்க்காம இருக்க முடியல, அது அவனுடைய சுபாவம், அது அவனுடைய பலவீனம். ஆதாமுக்குள்ள பாவ மனிதனுக்கு அப்படி ஒரு பலவீனம் இருக்கு. பிரியமானவர்களை கோழையில் கொண்டு காணிக்க கொடுக்க பயமா இருக்கு. அவர் கொடுக்கணுமா? அவர் நல்லா இருக்கிறாரு, பூசாரி நல்லா இருக்காரு, ஆசாரியன் நல்லா இருக்காரு, பாஸ்டர் நல்லா இருக்கிறாரு, அவர் கொண்டு கொடுக்கணுமா? நமக்கு எவ்வளவோ செலவு இருக்குது, நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லையே, நமக்கு ஒரு சுபாவம் ஒரு சுயநலம் இருக்கிறியா, அவருக்கு கொடுக்கணும். மாம்சத்தினாலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. பிரதான ஆசாரியனுக்கு அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறான், ஒரு ஏழை மீன் பிடிக்கிறவன், ஒரு ஏழை தச்சன், ஒரு ஏழை விவசாயி, அவன் கொண்டு அந்த ஆசாரியனை கொடுக்கணுமா? ஆசாரியன் தான் கொளுத்து போயிருக்கிறானே என்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்து நம்மால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. விபச்சாரம் செய்யாமல் இருக்க முடியாது. பார்வையிலையாவது செய்தர்றாங்க, மன அளவிலையாவது செய்தர்றாங்க. இங்கே நான் வாசிக்கிறோம், வாசியுங்கள்.
அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு, தேவனே அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படிக்கு. நல்லா கவனிங்க, உன் தகப்பன் நீ தாயும் கரம் பண்ணுவாயாக இருக்குது. ஏழை வயசான அம்மா, பிரியமானவர்களே, ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்குறாங்க. கிழவனுக்கு என்ன வேணும், ஒரு லுங்கி வாங்கி கொடு. பிளாட்ஃபார்மில் இருப்போம், அதில் ஒரு சட்டை வாங்கி கொடு. இல்லை யாராவது இப்போ நம்ம போட்ட பழைய சட்டை வீட்டில் தானே இருக்குது கிழமை. அந்த கிழவிக்கு என்ன வேணும், ஒரு நைட்டி தானே. சும்மா தோண தோணு பேசிக்கிட்டே இருக்காங்க. கம்மன் இருமா, ஐயோ பெரிய பாரமாக போச்சு. எனக்கு நல்ல ட்ரெஸ் வேணும், என் பிள்ளைகள் நல்லா உடுத்தணும், நான் பார்ட்டிக்கு போகிறேன், 10,000 ரூபா சாரி கட்டணும், நல்ல பிராண்டட் ஷர்ட் போடணும், பார்ட்டி ஷர்ட் போடணும். அது கிழடு வீட்டில் இருக்கு, அதுக்கு என்ன வேணும்? சுபாவத்தில் பெற்றோரை கனம் பண்ண முடியலை. ஏதோ பாட்டி சொல்கிறாங்க, கம்மரு கிளை வாய மூடு. சுபாவத்தில் கனம் பண்ண முடியலை. ஆனால் பிரமாணம் சொல்லுது, உன் பெற்றோரை கனம் பண்ணு. என்னால் அது முடியலை. தேவன் அந்த நியாயப்பிரமாணத்தை என் மூலமாய் நிறைவேற்றுகிறார். தேவனே என்னை செய்ய வைக்கிறார். எங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ண வைக்கிறார். எங்கள் அப்பாவுக்கு நல்ல பேண்ட்ஸ் வாங்கி கொடுக்க வைக்கிறார். எங்கள் அம்மாவுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க வைக்கிறார். நல்ல விலையுள்ள ட்ரெஸ் அவங்கள போட்டு அதை அழகு பார்க்க வைக்கிறார். அதை அங்கே வாசிக்கிறோம், வாசியுங்கள். தேவனே அதை செய்யும்படி, தேவனே அதை செய்யும்படிக்கு, என்னால செய்ய முடியாத ஒன்றை என் மூலமாய் தேவனே செய்யும்படிக்கு, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும். நம்மிடத்திலே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு இந்த கடைசி காலத்தில் கள்ள போதர்கள் புதிய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் கிடையாது, புதிய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கடைசி நாட்களில் கள்ள போதர்கள் எழும்பி அநேகரை கலக்குவார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார். நியாயப்பிரமாணம் நம்மிடத்தில் நிறைவேறும், நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில் நிறைவேறும்படிக்குத்தான் இயேசு பலியானோரே ஒழிய ஒரு சட்டம் இல்லாத காட்டுமிராண்டி வாழ்க்கை வாழ்வது புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையில். எனக்கு எந்த ரூலும் கிடையாது, எந்த ரெகுலேஷனும் கிடையாது, எந்த பிரமாணமும் கிடையாது. நான் காட்டு மிராண்டியா வாழ்வேன். காட்டு தர்பார் நீதி நியாயமே கிடையாது. பிரியமானவர்கள், இது பயங்கரமான ஒரு வஞ்சிக்கிற உபதேசம். நமக்கு நியாயப்பிரமாணம் உண்டு. நியாயப்பிரமாணத்துக்கு பயந்தல்ல, கிருபையின் மேல் கிருபை அவர் நம்மையில பெருக பண்ணுகிறபடியினாலே நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். நியாயப்பிரமாண நீதியெல்லாம் நம்மிலே நிறைவேற வேண்டும் என்றுதான் இயேசுவே சிலுவையிலே பலியானார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. பிரியமானவர்களே, எல்லா கிறிஸ்தவர்களும் பழைய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் நல்லது, நியாயப்பிரமாணம் தேவனால் உண்டானது. நியாயப்பிரமாணத்துக்கு சந்தோஷமா நம்ம ஒப்பு கொடுக்கணும், அது அடிமைத்தனம் அல்ல. சிலர் சொல்லுவாங்க, நம்முடைய கிரியையினாலே பிரமாணத்தினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். நாம் வாசிக்கிறோம் ரோமர் 3:21 இது உங்களுக்காக மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பிரியமான ரோமர் 3:21 வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த உபதேசங்கள் எல்லாம் அநேக இடங்களில் இல்லாமல் போய்விட்டது. அங்கே நமக்கு வர்ற நீதி கிரியையினாலே அல்ல, நீங்கள் தசமபாகம் கொடுக்கறதுனாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதில்லை, விசுவாசத்தினாலே தான் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். எல்லாம் அவருடைய கிருபை, கிரியை அல்ல என்று சொல்லுகிறவர். எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை, 31 வாசியுங்கள். அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் நல்லிஃபை பண்ணப்படுதா? அப்படி நல்லிஃபை பண்ணுகிறவர்கள் வேதத்துக்கு, அப்போஸ்தல உபதேசத்துக்கு, பவுலுடைய உபதேசத்துக்கு விரோதமானவர்கள். விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்கலாமா? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்றெல்லாம் பிரமாணங்கள் இருக்கிறது. வேதத்தில் எவ்வளவோ கட்டளைகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை அவமாக்கலாமா? அப்படி அல்ல, அப்படி அல்ல. மூல பாஷையில் அப்படி செய்யக்கூடாது.
விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை அவமாக்க கூடாது. அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே, நியாயப்பிரமாணத்தை தூக்கி பிடிக்கிறோம், அப்போல்ட் பண்ணுகிறோம். விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை தூக்கி பிடிக்கிறோம் என்று சொல்லுகிறார். வி அப்போல்ட், நியாயப்பிரமாணத்தை நிறைவேறும். நியாயப்பிரமாணத்துக்கு பயந்து சாட்டையினாலே அடிப்பாங்க, கல்லெறிவாங்க, இல்ல கோயில விட்டு விலக்கிடுவாங்க என்று அல்ல. கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற ஒரு கிருபை, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை எனக்கு இருக்கிறபடியினாலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். பிரியமானவர்களே, கிரியையினாலே நம்முடைய விசுவாசத்தை ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. மொட்டை அடிக்கிறதுனாலே, தான தர்மம் செய்கிறதுனாலே, காணிக்கை கொடுக்கறதுனாலே நம்முடைய நீதி நியாயத்தை நம்ம சம்பாதிக்கவே முடியாது. ஆனால் அதே வேளையில் பவுல் சொல்லுவார், உங்கள் விசுவாசத்தின் கிரியையை அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவ விசுவாசத்தினால் உள்ள கிரியை இருக்கு. தசம பாகம் காணிக்கை கொடுப்பது விசுவாசத்தினுடைய ஒரு கிரியை. ஒரு விவசாயி மண்ணிலே விதையை தூவுகிறான். விசுவாசம் இல்லைன்னா எப்படி தூவ முடியும்? அந்த விதை 9, 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்று விசுவாசிக்கிறதுனாலே அவன் கிரியை செய்கிறான். விசுவாசத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் போகிற இடம் என்னது என்று அறியாதிருந்தும் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே தன்னுடைய குமாரனை அவன் பலியாக செலுத்தினான். விசுவாசத்தினாலே நோவா ஒரு பேழையை செய்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் கிரியை செய்தார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. நம்முடைய ரட்சிப்புக்காக நம்ம கிரியை செய்ய முடியாது. தசமபாகம் கொடுத்து நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. தசமபாகம் கொடுத்ததுனால யாருக்கும் பாப மன்னிப்பு உண்டாகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை ரட்சித்ததினாலே, அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே நம்முடைய பாபங்கள் மன்னிக்கப்பட்டபடியினாலே, பிரியமானவர்களே, சந்தோஷமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நாம் விதைக்கிறோம். தேவன் அந்த விதையை ஆசீர்வதிப்பார், விதையை பழுகி பெருக பண்ணுவார், 100 அது பலன் தரும். 1 நெல் விதைக்கிறேன், மண்ணிலே தூக்கி போடுகிறேன், மண்ணுக்கு மண்ணாய் போகிறது. மண்ணுக்கு மண்ணாய் போகிற அந்த விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்று ஒரு ஏழை விவசாயி நம்புகிறானே. மண்ணிலே போடுகிற விதை பலன் தரும் என்று ஒரு விவசாயி நம்பும் போது விண்ணிலே நீ போடுகிற காணிக்கை பலன் தரும் என்று ஒரு விசுவாசியால் நம்ப முடியாது. விவசாயிக்கு நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்கு. விசுவாசத்தினாலே அவன் கிரியை செய். ஒருவேளை அவன் விசுவாசம் பொய்த்து கூட போகலாம், மழை இல்லாமல் போகலாம், பூச்சி வரலாம், பூச்சி கடிச்சிடலாம், மண்ணிலே போடுகிறது பலன் தராமல் போயிடலாம். ஆனால் விண்ணிலே போடுகிறது பலன் தராமல் போகவே போகாது. அது விசுவாசத்தினாலே நாம் செய்கிற கிரியை. பிரியமானவர்களே, சரி, ஏதோ என்னுடைய வருமானத்தில் ஒரு காரியம், ஒரு பங்கை நான் கர்த்தருக்கு என்று தசமபாகம் கொடுக்கணும். 10 தான் கொடுக்க வேண்டுமா? 10 தான் கொடுக்க வேண்டுமா? வேதத்தினம் ஆராய்ந்து பார்ப்போம். 1 Corinthians 16:2 வாசியுங்க. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக, எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க, எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். வரும்போது ஒரு கலெக்ஷன் இல்லாதபடி இங்க வார வாரமா ஒரு கலெக்ஷன் பண்ணி அங்க ஜப வீட்டுல சேர்த்து வைங்க. வரவுக்கு தக்கதாக என்று சொல்லுகிறான். அங்கே பவுல் உபயோகித்த வார்த்தை, has God yet prospered your business affairs? Has God yet succeeded your business affairs? Has God yet given success in your business? உன்னுடைய பிஸ்னஸ்ல கர்த்தர் கொடுத்திருக்கிற சக்சஸுக்கு தக்கதாக, உன் வரவுக்கு தக்கதாக. இப்போ ரெண்டு காரியம் இருக்கு. இப்போ ஸ்கூலுக்கு சேர்க்குறோம், ஸ்கூலில் மந்த்லி ஃபீஸ் வச்சுருக்கிறாங்க. ஒரு ஸ்கூலில் 5000 ஒரு ஸ்கூலில் 1000 ஒரு ஸ்கூலில் 500 ஒரு ஃபீஸ் வச்சுருக்கிறாங்க. பிரியமல்ல சினிமா பார்க்க போகிறோம், ஒரு டிக்கெட் வச்சுருக்கிறாங்க. இந்த ஷோக்கு 100 அதில் முன்னால் உட்கார்றதுக்கு இந்த டிக்கெட்டு, பின்னால் உட்கார்றக்கு இந்த டிக்கெட்டு, சோஃபாவுக்கு இந்த டிக்கெட்டும் டிக்கெட் வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆராதனைக்கு வர்றீங்க. இந்த ஆராதனையில் உங்களுக்கு சில பாடல்களை பாடுறாங்க, சில வசனத்தை போதிக்கிறாங்க. இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு ஃபேர் கொடுக்கணும். ஒன்று, இதை ஒரு கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும். 1000 என்று சொன்னால் எல்லாராலும் 1000 கொடுக்க முடியாமல் இருக்கலாம். 500 100 ஒரு கட்டணம் இல்லாவிட்டால்
இலவசமாய் பெற்றதை நாங்கள் இலவசமாய் கொடுக்கிறோம், உங்கள் ஆசீர்வாதத்துக்கென்று அவன் அவன் தந்தன் வரவுக்கு தக்கதாக ஒரு போர்ஷன். எல்லாரும் 1000 ரூபாய் என்றல்ல, ஒருத்தர் 1000 ரூபா, ஒருத்தர் 100 ரூபா, ஒருத்தர் 10 ரூபா, ஒருத்தர் 10000 ரூபா, அவங்கவங்க வரவுக்கு தக்கதாக ஒரு போர்ஷனை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ரேஷியோ என்ன, பெர்சன்டேஜ் என்ன, ரேஷியோவில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, அன்றைக்கு இதை எழுதின பவுல் ஒரு யூதன், அவனுக்கு தெரிந்த ரேஷியோ, அவனுடைய வழக்கத்தில் உள்ள ரேஷியோ 1/10. இதை யாருக்கு பவுல் எழுதுகிறார்? கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிறார். வரலாற்றிலே பார்க்கிறோம், அந்த நாட்களிலே கொரிந்து பட்டணத்திலே அவர்களுக்கு இருந்த பழக்கம் 10:1. எழுதிய பவுலுக்கும் இருந்த பழக்கம் 10:1. எழுதப்பட்டவர்கள் கொரிந்து பட்டணத்தாருடைய வழக்கமும் 10:1. அவர்கள் வரவுக்கு தக்கதாக எல்லாரும் 1000 ரூபா கொடுங்க என்ற ஒரு ஃபேர் அல்ல, ஒரு ஃபீ ஸ்ட்ரக்சர் அல்ல, அவன் அவனுடைய வரவுக்கு தக்கதாக ஒரு பெர்சன்டேஜ் கொடுங்க. அது 1%, 2%, 10%, 20% என்று அவர் சொல்ல, உன் வரவுக்கு தக்கதாக கொடு. இப்ப ஜீசஸ் அரித்மெட்டிக் நேற்று யோசித்த இயேசு கிறிஸ்துவனுடைய கணக்கு, அதான் தேவனுடைய கணக்கு. என்னுடைய பாடம் கணக்கு பாடம், அதனால இறை சம்பந்தமான கணக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியமானவர்களே, எல்லாம் நல்லா கவனிங்க, ஜீசஸுடைய அரித்மெட்டிக் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சொல்றேன். நம்ம சபையில் நீங்க யாரும் என்ன தப்பா நினைக்க மாட்டீங்க. சத்தியத்தை பேசுகிறதுனால நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் சந்தோஷம், என்ன தப்பா நினைக்கலன்னா ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சத்தியத்தை சொல்லுகிறேன். நான் இதை படித்தேனோ, நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணினேனோ, இன்றைக்கும் எதை நான் ப்ராக்டிஸ் பண்ண விரும்புகிறேனோ அதை உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிரியமானவர்களே, மார்க்கு 12:42, மார்க்கு 12:41, 41 வாசிக்கிறோம். இயேசு அங்கே காணிக்கப்பட்டி பக்கத்தில் சேகரிப்பு கூட பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். நிறைய பேர் வந்து காணிக்க போடுறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் 20,000 ரூபா போட்டார், ஒருத்தர் 10,000 ரூபா போட்டார். அங்கே ஒரு 7 விதவை வருது, அந்த அம்மா 20 ரூபா போட்டார். இப்போ இயேசு சொல்கிறாரு, எல்லாரை காட்டிலும் இந்த 7 விதவை அதிகமாய் போட்டாள். இப்போ இயேசு பார்த்தது என்ன? அந்த முதல்ல ஒரு ஆள் வந்தார், பணக்கார், அவனுக்கு 2 லட்சம் ரூபா வருமானம் வந்துச்சு, நல்ல யூதன். எண்ணி பார்த்து 10% 20,000 ரூபா போட்டான். ஏவா 20,000 ரூபா போட்டிருக்கான்ப்பா அப்படின்னு இயேசு வாயை பழக்கல. பின்னால் ஒருத்தன் வர்றான், அவனுக்கு 10,000 ரூபா தான் வருமானம், ஆனால் அவன் 2,000 ரூபா கொண்டு போடுறான், 20% போட்டான். இயேசு பார்க்குறாரேப்பா, வந்த வருமானத்தில் 10/2 கொண்டு போட்டானே, பார்த்துக்கிட்டே இருக்க. ஒரு 7 விதவை வர, அவட்ட இருந்தது 20 ரூபா, எண்ணி பார்த்து அதில் 2 ரூபா அவள் போட்டிருக்கலாம், போடல. அவள் 20 ரூபாயும் போட்டான், 100% போட்டுட்டான். இப்போ இயேசு சொல்கிறாரு, இவங்க எல்லாரை காட்டிலும் அவள் அதிகமாக போட்டாள். அப்போ இயேசு பார்த்தது எவ்வளவு ரூபாய் யார் போட்டாங்க என்றால், எத்தனை பெர்சன்ட் போட்டாங்க. இப்போ உங்களுக்கு வருமானம் இருக்கு, இந்த வருமானத்தில் நீங்கள் 1% போட போகிறீங்களா, 10% போட போகிறீங்களா, 20% போட போகிறீங்களா, 90% போட போகிறீங்களா, அது உங்களை கர்த்தர் பார்க்குறாரு. அதனால ஒரு இடத்துல சொல்வார், சிறுகை விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருகை விதைக்கிறவன் பெருகா இருப்பான். அங்கே சிறுகை விதைக்கிறவன் 1000ஆ 2000ஆ என்றால், நீ 5% போட போறியா, 10% போட போறியா, 20% போட போறியா, சீரகத்தில் எண்ணி எடுத்து 10/1 கொடுக்க போறியா, அள்ளி எடுத்து 10/1 கொடுக்க போறியா என்று தான் பார்ப்பான். உங்களை ஒரு சிலர் அறிந்திருக்கலாம், ஆவடியில் ஒரு பெரிய காய்கறி கடை அந்த நாட்களில் உண்டு. இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, அந்த ஆவடி ரவுண்டான முனையில் ஒரு காய்கறி கடை உண்டு. பிரியமானவர்கள், நிறைய பேர் அந்த காய்கறி கடையில் வாங்குறதுக்கு வருவாங்க, பல இடங்கள்லேருந்து வருவாங்க, அந்த சுற்று வட்டார பகுதியிலேருந்தெல்லாம் அந்த காய்கறி கடைக்கு வருவாங்க. சாயந்தரம் ஒரே கூட்டமாக இருக்கும், அவன் நெருத்து போட மாட்டான். இப்போ 1/2 கிலோ கத்திரிக்காய் வேணும் அப்படின்னா அப்படி அப்படி அள்ளி அப்படி போடுவான். யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த கடை ஆகப்படியில்? இங்கே யாரும் பார்த்துருக்கோம்,
அவருடைய முனையில் வந்து இருந்தது. யாராவது என்னங்க சரியாக இருக்குமான்னு கேட்டால் கொடுங்க, நெருத்து தாரேம்மா, நெருப்பான் அஞ்சு கத்திரிக்காய் கூட இருக்கும், அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துட்டு மீதியை போட்டுருவான், நெருத்து கேட்டிங்கன்னா நெருத்தாரன்றோம் எல்லாம் அப்படி அள்ளி போடுவோம். பிரியமானில் இப்போ நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க? ஏதோ ஒன்று கர்த்தர் கொடுக்கணும், கொடுக்கறத எப்படி கொடுக்குறோம், எவ்வளோ சந்தோஷமாக கொடுக்குறோம். நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சர்வீஸுக்கு, ஒரு சேவைக்கு, அந்த சேவைக்கு ஒரு கட்டணம் செலுத்துகிறோம். இயேசு பார்க்குற அரித்மெட்டிக் பிரியமானவர்களே எவ்வளவு அமௌண்ட் என்பதல்ல, எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்டேஜ் எப்படி கொடுக்குறோம். கண்டிப்பாக நம்ம ஏதோ எந்த மதமானாலும் அவங்க இறைவனை கும்பிடும்போது ஒரு சேவை கொடுக்குறேன். போன முறை இதை ஆயத்தப்படுத்தும் போது ஒரு அருமையான நம்முடைய சகோதரர் வந்து, நான் ஆயத்தப்படுத்த தெரியாமலே பாஸ்டர் தசுவபாதத்தை பற்றி சர்ச்சில் பேசுங்க பாஸ்டர் என்று கண்ணீரோடு சொன்னேன். அவர் சொல்லும் போது எனக்கும் கண்ணீர் வந்துச்சு. ரெண்டாவது பகுதி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நேற்று ஒரு சகோதரர் இந்து பின்னணியை சேர்ந்தவர், அவர் பேசி இதை பற்றி சந்தேகம் கேட்டார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார், இந்துவாக இருக்கும்போது அவர் கையில் கொடுக்குற அவங்க வீட்டில் அங்கே கோயிலில் காணிக்கை போடணும்னு கொடுக்குறத பூசாருடைய தட்டில் அவர் போட மாட்டார். அங்கே ஏழை பிச்சைக்காரன் உட்காந்துருப்பான், அவனுக்கு தான் போடுவேன், எனக்கு ஒரு சுபாவம் அப்படி, நான் பூசாரி கையில் போட மாட்டேன்னார். அப்போ நான் சிரிச்சிட்டே சொன்னேன், நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, நீ எங்கள் சாமி கும்பிட தானே போனீங்கன்னு. ஆமாம் அப்படின்னார். உங்களுக்காக யாவனோ ஒருத்தன் நடைய திறந்து வச்சான் இல்லையா, யாவனோ ஒருத்தன் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த சாமியை கழுவி வச்சான் இல்லையா, யாரோ ஒருத்தர் அங்கே நீட்டை முன்னால் பெருக்கி கோலம் போட்டிருக்காமல்ல, அந்த சாமி இருட்டறையில் இருக்கிற நீங்கள் போகும்போது ஒரு தீபா தவச்சு தீபாராதனைன்னு சொல்லி உங்களுக்கு இந்த சாமியை நல்லா பாடுறான்னு ஒருத்தன் காட்டினாமில்ல. ஆமான், உங்களுக்கு கொஞ்சம் திருநீர் கொடுத்தான், கொஞ்சம் தீர்த்தம் கொடுத்தான் இல்லையா. ஆமான், அவனுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டேன். யாரோ ஒருத்தன் நடைய திறந்து வச்சான், யாரோ ஒருத்தன் பெருக்கணா, அவன் தட்டில் நீங்கள் காசு போடல, வெளியே இருக்க பிச்சைக்காரனை காசு கொடுத்தா அந்த இறைவன் சந்தோஷப்படுவாரான்னு கேட்டேன். அந்த இறைவன் என்ன சொல்ல, பூசாரிக்கு சம்பளம் அவன் பெரிய தப்பா இருக்கா இல்லையா என்பதல்ல. ஏர்டெல் உபயோகிக்கிறோம், மொபைல் உபயோகிக்கிறோம், ஏர்டெல் சர்வீஸ் ப்ரொவைடர் அவர் பெரிய பணக்காரரா ஏழையா என்று பார்த்து நமக்கு அந்த சேவைக்கு நம்ம பணம் கட்டுவதல்ல, நம்ம கிடைக்கிற சேவைக்கு நம்ம பணம் கட்டுறோம். பிரியமானவர்களே, ஏழைகளுக்கு கொடுக்கும் போதும் பிச்சைக்காரர் கொடுப்பது ஏழைகளுக்கு கொடுப்பதல்ல. இன்றைக்கு எத்தனையோ பிச்சைக்காரர்கள், குறிப்பாக இந்த பட்டாபிரகாமில் லெப்ரசி கேம்ப் இருக்காங்க, போய் பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக இருக்காங்க, சொந்த வீடு கட்டியிருக்காங்க, எல்லா வீட்டு சாதனங்களும் இருக்கு. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் கோட்டத்து பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரம்மா இறந்து போனாங்க. அவங்க பையை சோதிக்கும் போது அவங்க பையில் 100,000 அதிகமான ரூபாய் அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கு சொன்னால் அது பல லட்சங்கள். அது மாத்திரமல்ல, அங்கே பூ விற்கிறவங்க காய் விற்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அம்மா வட்டிக்கு கடன் கொடுத்துருந்தாங்க பிச்சை எடுக்கிறவங்க. இன்றைக்கி நம்ம சிக்னல்லாம் நிறைய பெண்கள் கையில் ஒரு பிள்ளையை வச்சுட்டு பிச்சை எடுக்க வருவாங்க. சிலர் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, அது ஒன்றும் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் கிடையாது, அவங்களுக்கு பிள்ளையை வாடகை கொடுக்குறாங்க. கொடுமை, முந்தி 10 ரூபா இப்போ 30 ரூபா. அங்கே பூ விற்கிறவங்க மீன் விற்கிறவங்க அவங்க பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், இவங்ககிட்ட வாடகை கொடுத்துறாங்க பிள்ளையை தூக்கிட்டு போகிறதுக்கு, பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு. அது மாத்திரம் இல்லை, அந்த பிள்ளைக்கு வாடகையில் 30 ரூபா இவங்களுக்கு கிடச்சிருச்சு. அந்த பிள்ளையை காட்டி சிக்னலில் அவங்க பிச்சை எடுக்கிறாங்க. பிச்சைக்காரங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதுனால இறைவனுக்கு இறங்கி கடன் கொடுக்குறோன்னு நினைக்காதீங்க. ஏழைகளுக்கு இறங்குங்க, வேண்டான்னு சொல்லாது. தரித்திரம் எப்போது நம்மோடு கூட இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இறைவனுக்கு காணிக்கையாய் கொடுப்பது, இறைவனுக்கு நன்றி கடனை அவரை கனப்படுத்துவதற்கென்று நீங்கள் கொடுப்பது, பிச்சைகளுக்கு இறங்கி தான தர்மம் செய்வதல்ல. நீங்கள் தான தர்மம் செய்யும்போது இடதுகை சிறந்து வலதுகைக்கு செய்ய தெரியக்கூடாது. அப்படி ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களுக்கு தேவன் அதை திருப்பி கொடுப்பார். 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 10 ரூபா கொடுப்பார், அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். பிரியமானவர்கள், அவர்கள் ஏழைகளா என்று அறிந்து நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா என்று தெரிந்து கொடுங்க, அப்படி நடத்துதலை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நீங்கள் கர்த்தர் கொடுக்க போகிற பர்சன்டேஜ் 1% 2% 10% 20% 100% அதை நீங்கள் தான் தீர்மானித்துக் கொள்ளணும். புதிய ஏற்பாட்டில் 10% கொடுங்க என்று பிரமாணம் இல்லை, நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்படி கொடுத்தார்கள், ஆனால் கிருபையில் இருக்கிற நீங்கள் எப்படி கொடுக்க வேண்டும்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
நினைவு வருகிறபடினாலே சொல்லுகிறேன். என்னுடைய சபையில் பால் தேவராஜ் என்று ஒரையா இருந்தார். பயங்கரமான கடனோடு, கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் கடனோடு அவர் இங்கே வந்தார். உங்களை ஒரு சிலருக்கு அவரை தெரியும், கையில் 4000 ரூபா தான் அவருக்கு இருந்தது. நம்ம கூடிய ஜப வீட்டில் தங்கினார். அவர் வங்கி அதிகாரி, அவர் மனைவி குழந்தை எடுத்துட்டு அவரை விட்டு பிரிந்து போயிட்டாங்க. பயங்கரமான கடன்காரி, ஊதாரி, குடிகாரன். அவனுக்கு பேங்க்ல ஒரு சேர் கூட கொடுக்கல. அவன் எப்படியாவது மாத்தணும்னு ட்ரை பண்ணாங்க. அவர் நம்ம சபைக்கு வந்து கேட்ட முதல் பிரசங்கம் பேயிங் வவ் பேஸ், பொருத்தனை பலி செலுத்துவது உனக்கு ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே நான் பேசி 10ல் 2 கொடுக்க தீர்மானித்தார். அந்த வறுமையிலே 10ல் 2 அவர் தசம பாகமாக கொடுத்தார். 1 காணிக்கையாக நடத்தில கொடுத்தார். இன்னொரு 10ல் 1 அவர் சிடி வாங்கி, கேசட், அப்போ கேசட் வாங்கி அநேகருக்கு அவர் விநியோகம் பண்ணினார். ஒவ்வொரு மாதமும் 10ல் 1 வருமானத்தில் 10ல் 1 அவர் கேசட் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தார். கர்த்தர் ஆச்சரியமாக அவர் கடனை மாற்றினார். 2 ஆண்டுகளுக்குள்ளாக எல்லா கடனையும் அடைத்து தீர்த்தார். நான் சொல்கிறது பொய் அல்ல, மெய் என்று இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும். ரொம்ப ஜோ போன்றவர்களுக்கு பிரியமாவளே, அவருடைய சொந்த ஊருக்கே அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனார். டிரான்ஸ்ஃபர் ஆகி போய் கொஞ்சம் நாட்களில் அவருக்கு லேண்ட்லைன் ஃபோன் கிடச்சிது. அந்த நாட்களில் ஃபோன் கிடைக்க ரொம்ப அரிதான காரியம். ஃபோன் கிடச்சுன்னு அவ்வளோ சந்தோஷமாக ஃபோன் பண்ணார். சொந்த ஊர்லேயே அவர் சொந்த வீடு கட்டினார். அந்த கிரகப்பிரவேசத்துக்கு எல்லா அழைப்புகளும் இங்கே தான் தூக்கிட்டு வந்தார் ஜபத்துக்காக. பிரியமானில் அந்த வங்கியிலே இப்போது சீனியர் மேனேஜராக இருக்கிறார். சமீபத்தில் ரூஃபஸ் அவரோடு கூட ஃபோனில் பேசினேன் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரூஃபஸ் அந்த நாட்களில் பால் தேவராஜோடு கூட இருந்தவர். அதனால் நான் சொல்கிறது எல்லாம் ரூஃபஸுக்கு தெரியும். அவர் 10ல் 2 கொடுக்க தீர்மானித்தார். அப்போ 10ல் 1 என்ற பெர்சன்டேஜ் அல்ல, நீங்கள் எவ்வளோ கொடுக்க விரும்பினால் நீங்கள் தீர்மானிக்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு ஜெனரஸாக கொடுக்குறோமோ அவ்வளவு ஜெனரஸாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கு. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு மினிஸ்ட்ரியை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு மினிஸ்ட்ரி மகிமைகளை கூடினது என்று பவுல் எழுதுகிறார். கிருபையிலே கூடினது. இந்த மினிஸ்ட்ரியுடைய தேவைகளும் பழைய ஏற்பாட்டு மினிஸ்ட்ரியை விட தேவை கூட. அன்றைக்கு ஒரு ராஜா தேவாலயத்தை கட்டி கொடுத்துட்டான். ஆசரன் பலி செலுத்துகிறாங்க. தசம பாக அவங்களுக்கு சம்பளமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய எவாஞ்சலிசம் குளோபல் எவாஞ்சலிசம், எவர் எக்ஸ்பேண்டிங் எவாஞ்சலிசம். பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள ஊழியத்தினுடைய தேவைகளும் அதிகமாக இருக்குது. நேற்று அந்த அருமையான சகோதரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சபைக்கு எவ்வளோ தேவை இருக்கும் அப்படின்னு சும்மா அப்ராக்சிமேட்டாக வேடிக்கையாக சொல்லிட்டேன். அவருக்கு அப்படியே தலை சுற்றிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நான் வாசித்த ஒரு வேத பகுதியை வாசித்து நான் ஜெபித்து முடிப்பேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 9:1 வாசிக்க வேண்டும், நேரம் இல்லை. 6 வசனத்திலிருந்து வாசியுங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இங்க சிறுக விதைக்கிறது பெருக விதைக்கிறது என்றால் 1000 ரூபீஸா, 10,000ஆ, 20,000ஆ என்றால் உங்க வருமானத்துல 1%ஆ, 10%ஆ, 20%ஆ, 50%ஆ. கால்கேட் நிறுவனம் முந்தையெல்லாம் 90% வாங்க. நான் அன்றைக்கு ஒரு இணையதளத்தில் படித்து கொண்டது, இப்போ 100% அவங்க பர்சனல் நீடுக்கு எடுக்கிறதுல, ஏன்னால அவங்க அசட்டே இப்போ அதுக்கு மேலே இருக்குது. அதனால் அவங்க வருமானத்தில் எடுக்கிறது இல்லை, 100% கொடுத்துட்றாங்கன்னு போட்டிருந்தாங்க. இருக்கட்டும். சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் என்றால் 1000 ரூபாயா 10,000 ரூபாயா என்றால், ஒருவருக்கு 1000 ரூபாங்கிறது பெரிய காசு, ஒருவருக்கு 10,000 ரூபாங்கிறது பொறி மாதிரி பீனட், அடுத்து தூக்கி போடுற வேர்க்கல மீனுக்கு ஒரு மிருகத்துக்கு கல்லை போடுற மாதிரி பொறி மாதிரி உங்கள் வரவுக்கு தக்கு. அப்போ சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் என்பது 100ஆ 1000ஆ என்பதால் பெரியமானே, ஒருத்தனுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 10,000 ரூபா, சாதாரண வாங்குற 3 லட்சம் ரூபா அவனுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா. வயசான அவங்க அம்மா இருக்கா, அந்த அம்மாவுக்கு ஒரு 500 ரூபா பிளாட்ஃபார்மில் ஒரு புடவை ஒரு நைட்டி வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறான், கிளவி வச்சுக்கோங்கிறான். அவன் பார்ட்டிக்காக ஒரு நல்ல பார்ட்டி ஷர்ட் வாங்குறான். ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு 5-ஸ்டார் 7-ஸ்டார் ஹோட்டல் போகிறான். 2 பேர் சாப்பாடு 6,000 ரூபா. அவன் தண்ணி அடிக்கிறவனா இருந்தால் 10,000 ரூபா ஆகி போச்சு. சந்தோஷமாக 10,000 ரூபா பில் கொடுக்குறான், இல்லைனா கிரெடிட் கார்டு கையெழுத்து போட்டு வந்துடுறான் 10,000 ரூபா. அந்த ஃப்ரெண்டுக்கு 10,000 ரூபா செலவழிக்கிறது, ஒரு பிஸ்னஸ் பார்ட்னருக்கு செலவழிக்கிறது அவனுக்கு பந்தாவாக இருக்குது. அம்மாவுக்கு ஒரு 500 ரூபா போட ஒரு நைட்டி ஆள் கிளவிக்கு, அதுக்கு மேலே எதுக்கு தேவைன்னு வாங்கி கொடுக்குறான். இன்னொரு 7 கூலி இருக்கிறான்,
அவனுக்கு சம்பளம் ஒரு நாள் கூலி 600 ரூபா தான். ஒரு 600 ரூபாய்க்கு ஓடி போய் 500 ரூபாய்க்கு ஒரு நைட்டி வாங்கிட்டு வரான் அம்மாவுக்கு. அடுத்த நேரம் அவனுக்கு கஞ்சிக்கு இல்லை, ஆனால் அம்மாவுக்கு ஒரு நல்ல நைட்டியாக வாங்கி கொடுக்கணும், எனக்கு பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தாங்களே, எனக்கு நல்லா உடுத்துனாங்களே, எனக்கு நல்ல ட்ரெஸ் தச்சு கொடுத்தாங்களே, அதை கலவிக்கு நான் நல்லா செய்யணும். யார் யா பெருக விதைக்கிறவன், ஒரு நாளைக்கு 10,000 ரூபா சம்பாதிக்கிறவன், 1,000 ரூபாய்க்கு அந்த கிழவிக்கு ஒரு நைட்டி வாங்கி கொடுத்தானே, அவன் ஜெனரஸா? தாயை கனம் பண்ணுறவனா? இல்லை, எங்கள் அம்மா இப்படியெல்லாம் எனக்கு செய்தாலே என்ற நன்றி பெருக்கினால 600 ரூபா வருமானத்தில் 500 ரூபாய்க்கு ஒரு நைட்டி வாங்கிட்டு வந்தானே, அவன் தாயை கனம் பண்ணுறவனா? நல்ல மனம் இருக்கிறவங்க யோசித்துக்கோங்க. அப்ப சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் என்றால் 10% 5% என்று எண்ணி பார்த்து பைசா சுத்தமா எப்போ நான் தசமபாகம் கொடுத்துட்டேன் என்று அல்ல. உனக்கு கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெறுற. சிறுக விதைக்கிறவன் 1%, பெருக விதைக்கிறவன் 2%, 3% பார்க்காம அள்ளி விதைக்கிறவன். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு? இதான் சொல்லியிருக்கு, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும். ஐயோ, நான் 10 லட்சம் கொடுக்கணுமே, கர்மேல சேர்த்துட்டோமே, கர்மேல இப்படி ஒரு பிரசங்கம் இருக்கு என்று யாரும் விசனமாய் கொடுக்க வேண்டாம். இங்க வந்து பிரசங்கம் கேட்கறதுக்கோ, எங்கிட்ட ஜபம் பண்ண வர்றதுக்கோ, இந்த உபதேசத்தை கேட்கறதுக்கோ யாருக்கும் ஃபீஸ் கிடையாது. நான் இலவசமாய் பெற்றேன், இலவசமாய் கொடுக்கிறேன். யாரும் வசனத்தோடையும் கொடுக்க வேண்டாம், இங்க கட்டாய கல்வி ஃபீஸும் கிடையாது. பிரியமானவர்களே, விசனத்தினாலும் அல்ல கட்டாயத்தினாலும் அல்ல, நம்முடைய பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும், பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இங்க மைக் இருக்குது, பிஏ சிஸ்டம் இருக்குது, ஃபேன் இருக்குது, உட்கார நல்ல நாற்காலி இருக்குது, இவ்வளவு வசதி செய்திருக்கிறோம். பெருக விதைக்கிறவன் உண்டு, பெருக விதைக்கிறவன் உண்டு, விசனமாயும் அல்ல கட்டாயத்தினாலும் அல்ல, மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுள். உங்க மனசுல நியமிச்சபடி கொடுக்க, உங்கள் வரவுக்கு தக்கதா. ஏதோ பாஸ்டர் பாவம், ஊழியக்காரர் பாவம், தான தர்மம் பண்ணுவான்னு ஒரு 10 ரூபா போட்டு போக வேண்டாம். பிரியமானவர்களே, ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு கொடுப்பது தான தர்மம். இது நம்முடைய பொருளாலும் விளைவின் முதற பலனாலும் கர்த்தரை கனப்படுத்துவது, இறக்கப்பட்டு கொடுப்பதல்ல, கனம் பண்ணுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறது, மனப்பூர்வமாய் கொடுப்பது. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாய் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். எதற்காக கர்த்தர் கிருபையை பெருக செய்கிறார்? கிருபையை பெருக செய்கிறார் நீங்க நற்கிரியை செய்வதற்காக. நீங்கள் நற்கிரியை செய்வதற்காக தேவன் கிருபையை பெருக பண்ணுகிறார். வாசியுங்கள், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி. ரெண்டு காரியம் செய்யணும், ஒன்று வாரி இறைக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கும். கர்த்தருடைய ஊழிய காரியங்களிலே எண்ணி கொடுக்கறதல்ல, வாரி இறைக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கும். ஏழைகளுக்கு கொடுப்பது அவள் தேவையை அறிந்து, பிச்சை போடுகிறதல்ல, அவர்கள் தேவை அறிந்து. ஒரு ஏழைக்கு நீ மீன் கொடுத்தால் ஒரு நேரம் ஆகாரம் கொடுப்பான், அந்த ஏழைக்கு நீ மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அவன் வாழ்க்கைக்கு ஆகாரம் கொடுப்பான் என்று ஒரு சீன பழமொழி உண்டு. அவன் ஏழை கொடுக்கிறதால் எப்படி கொடுப்பது என்று இருக்கிற. பிரியமானவர்களே, அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். வாசியுங்கள், விதைக்கிறவனுக்கு விதையையும். நல்லா பாருங்க, எழுதியிருக்கிறபடி, பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்க, பழைய ஏற்பாட்டில் வேண்டாம்னு சொல்கிறேன், முக்கியமான வசனம், இதை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசியுங்கள், விதைக்கிறவனுக்கு விதையை. நீங்கள் தான் விதைக்கிறீங்க, விதைக்கிற உங்களுக்கு அவர் விதையை தர்றார். உங்களுக்கு அவர் தந்திருக்கார் விதை. உங்களுடைய வருமானத்தில் 1/10 குறைந்தபட்சம் அன்றைக்குள்ள பழக்கம், நான் செய்த பழக்கம், எனக்கு கற்றுக் கொடுத்த பழக்கம், நான் மற்ற கற்றுக் கொடுக்குற பழக்கம், குறைந்தபட்சம் 1/10. பரிசேயருடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்கும்.
பத்தில் ஒன்றுக்கு அதிகமாக. அது விதை, விதைக்கிறவனுக்கு விதை. நான் விதைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒருத்தர் விதையை தர். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும். எனக்கு விதையை கொடுத்துட்டு என்னை சாப்பாடு இல்லாமல் விடலை, புசிக்கிறதற்கு ஆகாரம் தர்றார். உங்களுடைய விசுவாச வர்த்தனைக்காக சொல்லுகிற ரட்சிக்கப்பட்ட புதிதிலிருந்து எனக்கு அந்த மாதம் வருகிற காசில் காணிக்க தசம பாகம் எல்லாம் கொடுத்து அந்த மாதத்தில் செலவழிச்சிருவேன், சேர்த்து வைக்க மாட்டேன். அந்த மாதம் வந்து அந்த மாதம் செலவழிக்கணும் அப்படின்னு செலவழிச்சிருவேன். பிரியமானவர்களே, ஓகோ பணக்காரன் கிடையாது. எப்போதும் அரசு சம்பளத்தோடு அதிகமாக தான் நான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். ஒரு போதும் நன்மை குறைபட விடலை. திருமணமான போது இதே தசமபாகம் காணிக்கை கொடுக்குற பழக்கத்திலிருந்து ஒரு அருமையான மனைவி. அதனால் எங்களுக்கு அது கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா எந்த ஒரு பிரச்சனையே வரலை. அது எங்களுடைய பழக்கமாகவே, அவங்க வீட்லேயும் அந்த பழக்கம் இருந்தது, எங்களுக்கும் அந்த பழக்கம் இருந்தது, அப்படியே இணைந்து விட்டது. எங்களுக்கு ஒரு நாளும் நன்மை குறைவிட வைக்கல. பிரியமானவர்களே, ஓகோ பைசா கொட்டி கிடந்தது கிடையாது. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன் புசிக்கிறதற்கு எங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். இந்த நாள் வரை உங்கள் விசுவாச வர்த்தனைக்காக சொல்லுகிறேன், எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலையும் வேறு ஊழியங்களில் காசு கிடைத்தாலும் கூட எல்லாவற்றிலும் நான் தசமபாக எடுக்க விரும்புகிறேன். அந்த பழக்கம் வீட்டு செலவுக்காக உங்கள் காணிக்கையிலே தசமபாக எடுத்து வைத்து விட்டு வீட்டு செலவுக்காக சிஸ்டர் கையில் கொடுக்குற காசு, வீட்டு செலவுக்காக சிஸ்டர் கையில் கொடுக்குற காசில் சிஸ்டர் ஒரு தசம பாகம் எடுத்து என்கிட்ட கொடுக்குறாங்க. கத்த நாம மகிமைக்காக சொல்கிறேன், பெருமைக்காக பழகிட்டோம். அது எடுக்காமல் இருக்க முடியலை, அது பாண்டேஜ் அல்ல, அது மகிழ்ச்சி. அதான் எங்கள் வாழ்க்கை முறை. இதுவரைக்கும் எங்களுக்கு புசிக்கிறதுக்கு ஆகாரம் குறைவுபடவே இல்லை. அங்கே தசம பாகம் கொடுக்குறது மல்கியாவில் சொல்லும்போது எல்லாரும் அவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுவார்கள். என்னை பார்த்து பாஸ்டருக்கு என்ன குறை அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க, உள்ளேயும் சொல்கிறாங்க வெளியும் சொல்கிறாங்க. யாரும் எங்களை குறை உள்ளவர்களாக பார்க்கலை. கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே வருது. அப்போ விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தை. ஆங்கில ஆராதனையில் ஒரு காரியத்தை சொன்னேன், அதை தவிர்க்கலாம் என்று நினைத்தாலும் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருக்கிறபடினாலே உங்களுடைய விசுவாச வர்த்தனைக்காக மாத்திரம் சொல்லுங்கள். ஃபேஸ்புக்கில் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று இந்த நாட்களில் போட்டாங்க, ஹெப்சி போட்டாங்க, மற்றவங்க ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் நான் ஒரு கட்டம் போட்ட பேண்ட்ஸ் போட்டு டை கட்டியிருப்பேன், சிஸ்டர் நிற்பாங்க, கிறிஸ்டி மனால் உட்காந்துருப்பேன், எங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது என் உள்ள மகிழ்ச்சினாலும் நிரம்பிச்சு. என்ன தெரியுமா, அந்த ஃபோட்டோவில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் வச்சுருக்கிறவங்க, நான் போட்டிருக்கிற பேண்ட்ஸு பிளாட்ஃபார்மில் வாங்கின பேண்ட்ஸ். அன்றைக்கு எங்களுக்கு ஒன்றும் வறுமை கிடையாது. இந்தியாவில் உள்ள மிக பிரபலியமான ஒரு பள்ளியாகிய சிஷ்யாவில் நான் வேலை பார்த்து கொண்டிருக்கேன். பிரியமானவர்கள், ஓகோ நன்மை கிடையாது, வறுமை கிடையாது. நல்ல ஊழியத்துக்கு என்று வாரி அறைப்போம், அதில் மகிழ்ச்சி அடைவோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னை பற்றி சொல்ல விரும்பலை, ஆனால் அவங்க விசுவாச வர்த்தனைக்கு என் பயது அதை அனுமதிக்கிறது. அந்த ஃபோட்டோவில் கிறிஸ்டி ஒரு ஷர்ட் போட்டு, ஒரு ப்ளூ டி ஷர்ட் போட்டு உட்காந்துருப்பான். அது இன்னொருத்தவங்களுக்கு இலவசமாக கொடுத்த ஷர்ட். கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்திட்டு வர. இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தேன், சில நாளைக்கு முன்னால் தம்பி ராபிட்ட சொன்னேன்னா, என்னுடைய சூட் வைக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டில் 7-8 சூட், அது ஃபுல்லாக அப்படியே நிரம்பிட்டு 2 சூட் எடுத்து மடித்து வச்சுருக்கேன். இங்கே யாரும் ஒயிட் சூட் போட மாட்டாங்க. ஏதாவது நார்த் இந்தியாவில் ஒயிட் சூட் போடுறவங்க, குளிருக்கு போடுற ஏழைங்க யாராக இருந்தால் சொல்லுப்பா, என் சூட்டை கொடுக்கணும்ப்பா என்று சொன்னேன். சொன்னபடியே இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
அன்றைக்கு ஊழியத்துக்கு என்று சேர்ந்து எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. யாரோ கொடுக்குற பழைய ஷர்ட் எங்கள் பையனுக்கு போட்டாலும் பரவாயில்லை. இன்றைக்கு கர்த்தர் அந்த பையனை தான் ஒரு சீனியர் கன்சல்டண்ட்டாக வச்சிருக்கிறார். இதே வைஷ்ணவ காலேஜுக்கு போகும்போது தம்பி ரூஃபஸ்க்கெல்லாம் தெரியும், ரூஃபஸ் என்ற சுட்டி காட்டியிருக்கிறார். கிழிஞ்ச பேண்ட்ஸை தச்சு போட்டு போயிருக்கான். பெருமைக்காக சொல்லலை, ஆனால் ஒரு போதும் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை குறைபடவே விடவில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் என்ன செய்கிறாராம் வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து, உங்களுக்கு விதையை அளித்து, நல்லா கவனிங்க, உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி, அதைத்தான் பெருக பண்ணுவா. அன்றைக்கு ஊழியத்துக்கு என்று தாராளமாக விதைத்தோம், சந்தோஷமாக விதைத்தோம். இன்றைக்கு அதை பெருக பண்ணியிருக்கிற உங்க ஆகாரத்தை பெருக பண்ண மாட்டார். நீங்க விதைச்சிங்க பாருங்க, அந்த விதையை பெருக பண்ணின, அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு முறை சுந்தரையா சபையில சாட்சிக்கு ஒரு அறிப்பு கொடுக்கிறார். பின்னால் நாற்காலி போட நம்ம வாடகைக்கு நாற்காலி எடுக்கிறோம், சொந்த நாற்காலி வாங்கணும், ஒரு 200 நாற்காலி வாங்கணும், 70 நினைக்கிறேன், 70 நாற்காலி வாங்கணும், நாற்காலில் உட்கார்றவங்கெல்லாம் காசு கொடுங்கன்னார். முதல் ரோல அந்த டேபிள் பக்கத்தில் தரையில் நான் உட்காந்துருப்பேன். லேடிஸ் பக்கத்தில் முன்னால் தரையில் சிஸ்டர் உட்காந்துருப்பாங்க, நாங்கள் நாற்காலில் உட்காந்தவங்க இல்லை. நாற்காலில் உட்கார்றவங்க காசு கொடுங்கன்னார். போகிற வழியில் நான் சொன்னேன், ஏம்மா நான் ஒரு நாற்காலி காசு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். சிஸ்டர் சொன்னாங்க, நான் கூட ஒரு நாற்காலி காசு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேம்மான்னாங்க. எங்கிட்ட வருமானம் கிடையாது, எப்படி கொடுப்போன்னு தெரியாது, அசையாக யோசிச்சுட்டு போயிட்டோம். பிரியமானவர்கள், அன்றைக்கு மத்தியானம் ஒரு ஐயா வந்தார். அவங்க பையனை சிஸ்டர்கிட்ட டியூஷனுக்கு விடணும். லூகாஸ் டிவிஎஸ்ல வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி வந்து பேசினார், சரின்னாங்க. அப்போ 100 டியூஷன் ஃபீஸ் வாங்குவாங்க. சிஸ்டர்கிட்ட டியூஷனுக்கு விடுறேன்னு சொல்லிட்டு அவர் 1000 கொடுத்தார். இல்லைங்க, ஏங்க 1000 கொடுக்குறீங்க, இம்மா நான் 1 பே பண்ணிடுறேம்மா, அப்புறம் காசு கஷ்டப்படும், 1 ஃபீஸை வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு 1000 கொடுத்தார். ஐயா கர்த்தர் நாம மகிமைக்காக சொல்கிறோம், ரெண்டு பேரும் ஓடி போய் அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சமைஞ்சிக்கிறதில்ல, அந்த கடை பேர் வாசன், ஏதோ ஒரு கடை வாசன் நினச்சி அங்கே ஒரு கடை உண்டு வாசன், அந்த கடையில் 2 ஸ்டீல் சேர் வாங்கினோம், 250 அப்போ 500. ஐயா அந்த 70 சேரில் முதல் 2 சேர் எங்கள் சேர். எதுக்கு இதை சொல்கிறேன், போட இடமில்லை அப்படின்னு இன்னைக்கு நாற்காலியை தூக்கி கொடுக்குறேன். சொன்னபடியே இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். எழுத்தினுடைய இடம் இல்லை, நான் திரும்பி பார்க்கிறேன், நான் திரும்பி பார்க்கிறேன். என்றைக்கு ஒரு நாற்காலி நான் கொடுத்தது என் தேவன் நினைவைத்திருக்கிறார். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது அந்த விதையத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த நீ விதைத்த விதையத்தான் அவர் பெருக பண்ணுவார். நீங்க சாப்பிட்டீங்களா, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அவ்வளவுதான். அடிக்கடி சொல்லி ஒரு ஆப்பிள் பழத்துல எத்தனை விதை இருக்கு உங்களால கவுண்ட் பண்ண முடியும். யூ கேன் கவுண்ட் ஹவு மெனி சீட்ஸ் ஆர் இன் அன் ஆப்பிள், கேன் யூ கவுண்ட் ஹவு மெனி ஆப்பிள்ஸ் இன் அ சீட், கேன் யூ கவுண்ட் ஹவு மெனி ஆப்பிள்ஸ் இன் அ சீட். நான் கொடுத்த 2 நாற்காலி நான் கவுண்ட் பண்ண முடியும். அந்த 2 நாற்காலிக்குள்ள என் தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது. தேவ நாம மகிமைக்காக சொல்ல பெரிய சந்தோஷம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஃபர்னிச்சர் இன்னைக்கு எத்தனையோ விசுவாசிங்க வீட்டில் இருக்கு, கட்டிலா இருக்கு, நாற்காலியா இருக்கு, மெத்தையா இருக்கு, சந்தோஷம் மகிழ்ச்சி. பிரியமானவர்கள், விதைக்கிறவனுக்கு விதையையும் விதையோடு நிறுத்தாம புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் உங்கள் விதையை ஆசீர்வதித்து பெருக பண்ணி வாசியுங்கள்.
உங்களுக்கு உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இப்ப வர்ற விளைச்சல் நீதியின் விளைச்சல், சாதாரண விளைச்சல். ஒரு தேவ நீதியை நீங்கள் நிறைவேற்றினபடியினாலே, பெருக விதைத்ததினாலே, உதாரத்துவமாய் கொடுத்ததினாலே, மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல வாங்கு என்று சொல்லி இருக்கிறார். மனப்பூர்வமாய் கொடுத்ததினாலே, மகிழ்ச்சியாய் கொடுத்ததினாலே நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். ஒரு தேவ நீதியை நீங்கள் நிறைவேற்றினதினால் உண்டான விளைச்சல், அநியாயத்தினால் உண்டான விளைச்சல். ஒரு போலீஸ்காருடைய மனைவி சொன்னாங்க, எங்கள் ஐயா வந்து எல்லண்டோவில் இருந்தார், டிராஃபிக்கில் இருந்தார், நல்ல ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இப்போ அவருக்கு பந்தோபஸ்து போட்டாங்க, ஆசீர்வாதம் இல்லைன்னாங்களாம். அப்போ அவங்களுக்கு இருந்த ஆசீர்வாதம் என்னது? லஞ்சம் வாங்கினதினால் இருந்த ஆசீர்வாதம், லஞ்சம் வாங்கினதினால் இருந்த ஆசீர்வாதம். ஐயா, நீதியின் விளைச்சலினால் உள்ள ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிற, நீங்கள் நீதியாய் விதைக்கும் போது அதனால் வருகிற விளைச்சல். ஒரு விதை 30, ஒரு விதை 60, ஒரு விதை 100, ஒரு விதை 1000 என்று பெருகும்போது ஆராய்ந்து முடியாது. பிரியமானவர்களே, நான் சுருக்கமாக சொல்லுங்கள், புதிய ஏற்பாட்டில் நம்ம கிருபைக்குள்ளே இருக்கிறோம், பழைய ஏற்பாட்டில் உள்ள பிரமாணம் நமக்கு கிடையாது. நாம் ரட்சிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது, நியாயப்பிரமாணத்தின் நீதியை நம்மிலே நிறைவேற்றும்படி. நம்முடைய நீதி பரிசேயர் வேதபாருடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பிரியமானவர்களே, உங்களுடைய வரவுக்கு தக்கதாக நீங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொண்டபடி, கட்டாயத்தினாலும் அல்ல, விசனத்தினாலும் அல்ல, என்ன பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த பர்சன்டேஜ். எனக்கு இருக்கிற பழக்கம் குறைந்தது 10%. சில வேலைகளை பொருத்தனை பண்ணி எடுப்பேன் கூடுதலாக. பிரியமானவர்களே, சுருக்கமாக இங்கே உள்ள உங்களுக்கு, உங்களுடைய ஊழியக்காரனாக என்னுடைய பழக்கம், எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்லுகிறேன். குறைந்தபட்சம் 1/10 உங்களுடைய சபைக்கு என்று எடுத்து வைங்க. உங்களுடைய ஊழியக்காரிடத்தில் அவருக்கு சம்பளம் என்று கொடுங்க, கர்த்தருக்கு என்று கொடுங்க. அது கர்த்தர் அவருக்கு கொடுக்கிற சம்பளம், அதை அவர் எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கட்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, போக்குவரத்துக்காக, உங்களுடைய சாப்பாட்டுக்காக, ஞாயிற்றுக்கிழமை அன்பின் விருந்துக்காக, பிரியமானவர்களே, உங்களுடைய பெட்ரோல் பஸ் ஃபேர் போகிற வழியில் பிள்ளைங்களுக்கு ஏதோ தின்பண்டம் வாங்கி கொடுக்கணும், சாயந்தரம் ஆராதனை முடிஞ்சு போகும்போது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு போகணும், அதுக்காக ஒரு பணம் பிரித்து வைங்க. மீதத்தில் ஒரு 1/10 உங்களுடைய ஆவிக்குரிய தேவை, ஒரு பைபிள் வாங்கணும், ஒரு பாட்டு புக்கு வாங்கணும், ஒரு சிடி வாங்கணும், அதற்காக பிரித்து வைங்க. இன்னும் 1/10 மற்ற ஊழியங்களை தாங்க. ஏழைகளுக்கு நேபாளில் ஒரு பேரிடர் வரும்போது பிரியமானவர்கள் சிலருடைய கல்வி தேவைக்காக உற்சாகமாக கொடுக்க முன்வார். பிரதர் ரூஃபஸ் ஐயாவுடைய பிறந்த நாளை இப்படி கொண்டாடணும், அப்படி கொண்டாடணும் கேட்க வட்டணும்னார். உலகத்தரலுக்கெல்லாம் செய்கிறாங்க, நம்ம ஐயாவுக்கு செய்ய வேண்டுமா வேண்டாமான்னார். நான் சொன்னேன், உலகத்தரலாம் ஏதோ ஒரு நிதி கொடுக்குறாங்க, நீங்கள்லாம் என் பிறந்த நாளைக்கு ஒரு கல்வி நிதி கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷம், ரூபஸே கொண்டு வரல, ரெண்டு பேர் பர்த்டேக்கு கல்வி நிதின்னு கொடுத்தாங்க. அதுவும் பிள்ளைகளுடைய கல்விக்காகவே செலவிடப்படுகிறது. சந்தோஷமாக சொல்கிறேன், பிரியமாக குற்றப்படுத்த முடியாத இல்லை, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். இது நான் கற்றுக்கொண்ட ஒரு ஒழுங்கு. இப்படி எடுத்து வச்சு பாருங்கள், உங்கள் விதையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குறிப்பாக சொல்வேன் என்றால், பிரியமானவர்களே, இது தேவ நீதி, இது நாம் நிறைவேற்ற வேண்டிய நம்முடைய நீதியாக இருக்கிறது. கிருபையினாலும் நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். நாம் கட்டாயத்தினாலும் அல்ல, விசனத்தினாலும் அல்ல, மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு செய்யும்போது தேவன் பிரியப்படுகிறார். இது கர்த்தருடையது, இது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, இது கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுக்கிற சம்பளம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து, நம்முடைய விதையை ஆசீர்வதித்து நீதியின் விளைச்சலை கண்டிப்பாய் வர்த்திக்க பண்ணுக. பிரியமானவர்களே, விசனத்தினாலும் அல்ல, கட்டாயத்தினாலும் அல்ல,
ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் அவ்வளவு உற்சாகமாய் கொடுத்தார்களே என்று சொன்னார். குவியல் குவியலாக கொண்டு கொடுத்தார்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம் எவ்வளவு உற்சாகத்தை காட்ட வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் மாத்திரமல்ல, மற்ற வேத புரட்டர்களுக்கு இவைகளை சொல்லிக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.